சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்துல நிர்யாதனா பத்ததியில 20 ஸ்லோகங்கள் வரை நாம இதுவரை அனுபவிச்சு பூர்த்தி பண்ணியிருக்கோம். இன்றைய தினம் பாதுகா சகஸ்ரத்தின் நிர்யாதனா பத்ததியின் 21-25 வரை உள்ள அடுத்த 5 ஸ்லோகங்களை காண உள்ளோம். அது என்ன நிர்யாத்தனா பத்ததி? நிர்யாத்தனா அப்படின்னா ரிட்டர்ன் ஜேர்னின்னு அர்த்தம். பொதுவா இங்கேருந்து ஒரு ஊருக்கு கிளம்பி போயிட்டு போனவர் திரும்ப தன்னுடைய ஊருக்கு ரிட்டர்ன் ஜேர்னி அப்படி திரும்பி வர்றாரு இல்லையா, அந்த மறுபயணம், அதுக்கு தான் நிர்யாத்தனான்னு பேரு. அது போல பாதுகா தேவி என்ன பண்ணாலாம், ராமபிரானுடைய திருவடிகளை விட்டு அங்கே அயோத்திக்கு ராணியாக நந்தி கிராமத்துல போய் பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். அது பாதுகா தேவி மேற்கொண்ட பயணம், ஒரு ஜேர்னி. ராமன் திருவடியிலேருந்து சிம்மாசனத்தை நோக்கி போயிட்டான். 14 வனவாசம் பூர்த்தியாகி ராமன் ராவணனையும் வதம் பண்ணிட்டு மீண்டும் அயோத்திக்கு ராமன் எழுந்துருளும் போது அந்த பாதுகா தேவி சிம்மாசனத்திலேருந்து தன்னுடைய ஒரிஜினல் பிளேஸ் ஆன ராமன் திருவடியில போய் சேர்றா இல்லையா. அப்ப நம்ம சொந்த ஊர்லேருந்து கிளம்புறோம், வெளியூர் போறோம், ரிட்டர்ன் ஜேர்னின்னு நம்ம வீட்டுக்கு வரோம். அது போல பாதுகா தேவிக்கு அவ வீடு எதுனா ராமன் திருவடி. அங்கேருந்து புறப்பட்டு ஒரு 14 சிம்மாசனம் வரைக்கும் போனா இப்போ நிர்யாத்தனா பாதுகா தேவி மீண்டும் ராமன் அடி சேர்தல். தான் எந்த வீட்டுல இருக்கணுமோ அந்த வீட்டுக்கு வரா, எந்த இடத்தில் இருக்கணுமோ அந்த இடத்துக்கு வரா. அந்த ராமன் திருவடி சேர்தல் ஆகிய பாதுகையின் ரிட்டர்ன் ஜேர்னி, அந்த மறு வருகை, அதைத்தான் நிர்யாத்தனான்னு சொல்றோம். அப்ப அந்த நிர்யாத்தனா பத்ததியில உள்ள 30 ஸ்லோகங்களிலுமே சுவாமி தேசிகன் பாதுகா தேவி 14 வனவாசம் கழிச்சு மீண்டும் ராமன் திருவடிகள்ல எப்படி சேர்ந்தாள் அந்த காட்சியை தான் வர்ணிக்கிறார். அதுல இன்றைய தினம் 21-25 வரை 5 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். முதல்ல இந்த 5 ஸ்லோகங்களுக்கும் என்ன சாராம்சம் என்பதை சுருக்கமாக பார்த்துருவோம். 21 ஸ்லோகத்துல சுக்ரீவன் விபீஷணன் இவர்களை விட பாதுகா தேவி தான் ரொம்ப உயர்ந்தவள் என்று காட்டுகிறார் சுவாமி தேசிகன். இப்ப 21 ஸ்லோகத்திலிருந்து 25 ஸ்லோகம் வரை 5 ஸ்லோகங்களுடைய சாராம்சம் என்னன்னா, 21 ஸ்லோகத்துல சுக்ரீவன் விபீஷணன் இவர்களை விடவும் பாதுகா தேவி உயர்ந்தவள்னு காட்டுகிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஏன்னா இப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற சமயம் பாதுகா தேவி திருவடியில சேர்ந்துட்டார். பாதுகா தேவியும் பெருமாளுக்கு அடியவள், திருவடியில தான் இருக்கா. சுக்ரீவன் விபீஷணன் இவாளும் அடிபணிந்த அடியவர்கள். ஆனா சுக்ரீவன் விபீஷணனை விட பாதுகா தேவி ஏற்றம் பெற்றவள்ங்கிறார். அதுதான் 21 ஸ்லோகம். அது எப்படின்னு விளக்கத்துல பார்த்துப்போம். அப்ப ஸ்லோகத்தின் கருத்து 21 சுக்ரீவன் விபீஷணன் உள்ளிட்ட திருவடி பணிந்த அடியார்களை விட திருவடியிலேயே இருக்கிற பாதுகை ஏற்றம் பெற்றவள். அடுத்து 22 ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, பெருமாள் என்ன பண்ணாரா, பாதுகை கிட்டேந்து பதத்தை வாங்கி கொண்டு பாதுகைக்கு பதத்தை கொடுத்துட்டாராம். பாதுகையிடம் இருந்து பதத்தை வாங்கி கொண்டார் ராமபிரான், பாதுகைக்கு பதத்தை கொடுத்தார் ராமபிரான். எந்த பதத்தை வாங்கிட்டார், எந்த பதத்தை கொடுத்தார், அது விளக்கத்துல பார்த்துப்போம். அது 22 ஸ்லோகம். 23 ஸ்லோகத்துல ஏற்கனவே ஒரு முறை பரதன் வசிஷ்டர் மூலமாக பாதுகைக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். ஆனா ரிப்பீட் மோட்ல செகண்ட் டைம் மக்கள்லாம் பாதுகைக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணாலும் அந்த பாதுகை ராமன் திருவடியில சேரும் போது அந்த நிர்யாத்தனா சமயத்திலே மக்கள் இன்னொரு பட்டாபிஷேகம் பண்ணாலும் செகண்ட் பட்டாபிஷேகம். அது என்னன்னா கண்ணீரால் பட்டாபிஷேகம். ஆகா, அந்த பாதுகா தேவி ராமன் திருவடிகள் அடைஞ்சாலே என்ன ஒரு அற்புதமான காட்சின்னு கண்ணீரால் பட்டாபிஷேகம் செய்தார்கள். அடுத்த 24 ஸ்லோகத்துல அந்த பாதுகேட்டேந்து ராஜ்யத்தை ஏன் ராமன் வாங்கிட்டான்னா, பரதனுக்காக மட்டுமே வாங்கிட்டாங்கிறார் சுவாமி தேசிகன். ஏன்னா பாதுகையே ரொம்ப நன்னா ஆட்சி பண்ணிட்டா, அதனால ராமபிரானே என்ன நினைச்சானா, சச்ச பாதுகையே நன்னா ஆட்சி பண்ணலாம், நமக்கு நாம் போய் நடுவுல இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணணுமா அப்படின்லாம் கூட ராமன் யோசிச்சானோ. இருந்தாலும் பரவாயில்ல, பரதன் ரொம்ப ஆசைப்படுறான், நம்ம ராஜ்யத்தை ஏத்துக்கலன்னா அவன் விடமாட்டான். அந்த பரதன் ஒரே ஒரு நபருக்காக அந்த ராஜ்யத்தை பாதுகேட்டேந்து மீண்டும் வாங்கிட்டான் ராமன். அது 24 ஸ்லோகம். அதுக்கப்புறம் 25 ஸ்லோகம் பாதுகை என்ன பண்ணா, 14 தான் ஆட்சி பண்ணி பூமிக்கு நல்ல வாசனை நறுமணத்தை சேர்த்து அந்த நறுமணத்தோடு கூடிய பூமியை ராமன் தோல்ல சேர்த்துட்டாலும். ஏன்னா ஷோல்டரிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம், பூமியை ஆழ்கிறார்னா ராஜா தோல் மேல வைத்து ஆழ்கிறார். இங்கிலீஷ்ல கூட எழுதும் போது ஷோல்டரிங் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறோம். இந்த பூமிங்கிற ராஜ்யத்தை ராமன் சுமக்க போறான். அழகான தோல் இல்லையா, அந்த தோலுக்கு சந்தனமும் கஸ்தூரியும் அரைச்சுதான் சாத்தணும். அந்த தோல்ல போய் பெரிய பூமியை பாரமா வைக்கலாமா,
அதனாலதான் பாதுகா தேவி என்ன பண்ணாலா, ஒரு 14 வருஷம் ஜம்முன்னு ஆட்சி பண்ணி பூமிக்கு நல்லா வாசனை சேர்த்து கஸ்தூரி வாசன திரவியம் சேர்ப்பது போல ராமனுடைய அந்த தோள்களிலே வாசனை மிக்கதாக பூமியை சேர்த்து விட்டாள் பாதுகைன்னு 25வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அப்போ 5 ஸ்லோகங்களின் கருத்தை முதல்ல மனசுல வச்சுப்போம். 21வது ஸ்லோகம், சுக்ரீவ விபீஷணர்களை விட பாதுகை உசந்தவள். 22வது ஸ்லோகம், ராமன் பாதுகையிடம் இருந்து ஒரு பதத்தை வாங்கி கொண்டான், கைமாறா பாதுகைக்கு ஒரு பதத்தை கொடுத்தான். 23, பாதுகைக்கு மக்கள் கண்ணீரால ஒரு 2வது பட்டாபிஷேகம் பண்ணான். 24, பரதன் பிராணன் விட்டுடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் பாதுகேட்டேந்து ராஜ்யத்தையே வாங்கினான் ராமன், இல்லைன்னா பாதுகையே ஆள விட்டுருப்பான். 25, இந்த பூமிக்கு நல்ல வாசனை நறுமணத்தை சேர்த்து ராமன் தோள் அப்படி சம்முன தூக்கி வாசனை பொடி போல வச்சுட்டா பாதுகா தேவி. இப்ப இந்த ஸ்லோகத்தின் ஒவ்வொன்றுக்கும் என்ன விரிவாக்கம்ங்கிறத பாத்துருவோம். இப்போ முதல்ல 21வது ஸ்லோகம், இந்த 5 ஸ்லோகங்களுமே 21ல இருந்து 25 வரை 5 ஸ்லோகங்களுமே வசந்த திலகா என்ற மீட்டர்லதான் சுவாமி தேசிகன் அமைத்திருக்கிறார். 21வது ஸ்லோகம், ஸ்லோகத்தை முதல்ல சிவிச்சுப்போம். துல்யேபி தேவி ரகுவீர பதாசிரயத்வே பூர்வாபிஷேகம் அதிகம்ய கரீயசீத்வம் தேனைவ கல்வ பஜதாம் மணிபாத ரக்ஷே ரக்ஷ ப்ளவங்கமபதி பவதீம் ஸ்வமூர்த்னா துல்யேபி தேவி ரகுவீர பதாசிரயத்வே பூர்வாபிஷேகம் அதிகம்ய கரீயசீத்வம் தேனைவ கல்வ பஜதாம் மணிபாத ரக்ஷே ரக்ஷ ப்ளவங்கமபதி பவதீம் ஸ்வமூர்த்னா. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, சுக்ரீவன் விபீஷணன் இவாள்லாம் எப்படி ராமன் திருவடிகளை பணிந்தாளோ, பாதுகாதேவி நீயும் ராமன் திருவடிகளைத்தான் பணிந்தாய். ஏன்னா பாதுகாதேவியும் திருவடிகளுக்கு கீழே இருக்கா கைங்கரியம் பண்றான், சுக்ரீவன் ராமன் திருவடிகளே தஞ்சம்னு பணிந்தான் கைங்கரியம் பண்றான், விபீஷணன் ராமன் திருவடிகளே தஞ்சம்னு பணிந்தான் கைங்கரியம் பண்றான். ஆனா பாதுகையே நீ சீனியர், பாதுகாதேவி தான் அவர்களுக்குள் மூத்தவள். ஏன்னா ராமன் அவதரிச்ச நாள்ல இருந்து திருவடியிலேயே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ராமன் ரிஷ்யமூக்க மலைக்கு வந்த அப்புறம்தான் சுக்ரீவன், ராமன் சேதுக்கரைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் விபீஷணன். ஆனா பாதுகா தேவி அப்படி கிடையாது, சீனியர், எப்போதும் இருந்து கைங்கரியம் பண்றா. சுக்ரீவன் விபீஷணன் இவாள்லாம் ஜூனியர். அது மட்டும் இல்ல, சீனியரான பாதுகா தேவிக்குத்தான் பட்டாபிஷேகம் முதல்ல நடந்தது. சுக்ரீவனுக்கும், அதாவது ராமன் திருவடிகளை யார் அடிபணிந்தாலும் அவளுக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடந்துடும், பாதுகைக்கு முதல் பட்டாபிஷேகம், அடுத்துதான் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம், அதுக்கப்புறம் தான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம். அப்போ திருவடியை பணிவதிலும் சீனியரா இருப்பவள் பாதுகாதேவி, பட்டாபிஷேகம் பண்ணிட்டதுலயும் சீனியரா இருப்பவள் பாதுகாதேவி. அதனாலதான் ராமன் வனவாசம் பூர்த்தி பண்ணிட்டு திரும்பி வரான், அப்போ ராமனுடைய அந்த பாதுகையை பரதன் தலைமையில எழ பண்ணிட்டு வந்து ராமன் திருவடியில சேர்க்கிறான், அந்த நிர்யாதனாங்கிறது நடக்கிறது. அப்போ பார்த்தா சுக்ரீவனும் விபீஷணனும் ராமனுடைய பாதுகையை சேவித்தார்கள், விழுந்து வணங்கினார்கள். ஏன்னா ரெண்டு விதத்திலும் நீதான் சீனியர், நாங்கள்லாம் ஜூனியர், திருவடிக்கும் எப்போதுமே நீ கைங்கரியம் பண்ற, நாங்கள்லாம் அப்பப்போ வந்து சேர்ந்துட்டவா. பட்டாபிஷேகமும் ராமன் வனவாசம் புறப்பட்ட 2-3 மாசத்திலேயே பாதுகா பட்டாபிஷேகம் நடந்துருக்கு. ஆனா சுக்ரீவ பட்டாபிஷேகம் வனவாசம் புறப்பட்டு போய் 13 வருஷம் கழிச்சு நடந்தது, விபீஷண பட்டாபிஷேகம் கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு நடந்தது. ஆகையினால முதல்ல பட்டாபிஷேகம் கண்டருடையவளும் அவளே, சீனியராக கைங்கரியம் பண்ணுபவளும் அவளே. அப்போ ஒரு பக்தர் இருக்காருன்னா, நம்மை விட மூத்தவர் அடியார், அடியார் இளையவர்னாலும் நாம விழுந்து வணங்கணும், அது வேற விஷயம். மூத்தவர்னா இன்னுமே வயசுலயும் பெரியவரா இருக்கார், ஞானத்திலையும் பெரியவரா இருக்கார், பக்தியிலும் பெரியவரா இருக்கார், அந்த ஸ்தானத்திலையும் பெரியவரா இருக்கார்னா அவரை விழுந்து வணங்குவோம் இல்லையா. அப்ப எல்லா வகைகளிலும் சுக்ரீவ விபீஷணர்களை விட பாதுகை உயர்ந்தவள். அதுதான் துல்யேபி தேவி ரகுவீர பதாசிரயத்வே பூர்வாபிஷேகம் அதிகம்ய கரீயசீத்வம் தேனைவ கல்வ பஜதாம் மணிபாத ரக்ஷே ரக்ஷ ப்ளவங்கமபதி பவதீம் ஸ்வமூர்த்னான்னு சாதிக்கிறார். இப்போ ஒவ்வொரு பதமாக என்ன விளக்கம்ங்கிறத பார்த்துருவோம். இந்த ஸ்லோகத்தை எடுத்து தேவி பாதுகா தேவியை அழைக்கிறார். தேவி பாதுகா தேவி ரகுவீர பதாசிரயத்வே, ரகுவீரன்னா ராமபிரான், அதை எல்லோரும் அறிவீர்கள். பதம்னா திருவடி, ஆசிரயத்வேனா அடிபணிவதிலேன்னு அர்த்தம். ரகுவீர பத ஆசிரயத்வே, ராமன் திருவடிகளை அடிபணிவதுல துல்யே அபி, துல்யேனா நிகரான சமமான அர்த்தம். துல்யே அபி, நீங்கள் எல்லோரும் சமமானவர்களாக இருந்தாலும் கூட. ஏன்னா 3 பேருக்கும் பாருங்கோ லைஃப்ல ஒரே மாதிரி நடந்தது. பாதுகாதேவி ராமன் திருவடிகளே தஞ்சம்னு இருந்தா தூக்கி பட்டாபிஷேகம் பண்ண வச்சுட்டான், சுக்ரீவன் ராமன்ட்ட சரணாகதி பண்ணான் தூக்கி கிஷ்கிந்தைக்கு ராஜான்னு உட்கார வச்சுட்டான், விபீஷணன் ராமன்ட்ட சரணாகதி பண்ணான் லங்கைக்கு ராஜான்னு உட்கார வச்சுட்டான். அப்போ ரகுவீர பதாசிரயத்வே, ராமனை அடிபணிந்ததாகட்டும்,
அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் கண்டருடையதாகட்டும், துல்கே அப்பி எல்லாத்திலையும் ஈக்குவல். பாதுகை லைஃபும் சுக்ரீவன் லைஃபும் விபீஷணன் லைஃபும் திருவடிகளை பற்றி பட்டாபிஷேகம் பண்ணதுங்கிற பாயிண்ட்ல ரொம்ப ஈக்குவலா சரிசமமாகவே வந்திருக்கு. ஆனாலும் துவம் கரியசி, சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பாதுகா தேவி அவளை விட கரியசினா நீ ரொம்ப உயர்ந்தவள். ஏன் உயர்ந்தவள்னா பூர்வ அபிஷேகம் அதிகம். முன்னாடி எல்லாம் உனக்கு தானே நடந்தது, யார் சீனியரோ அவளை தானே உயர்ந்தவள்னு சொல்லுவோம். ஏன் நீயே மூத்தவள், நீயே உயர்ந்தவள்னா பூர்வ அபிஷேகம் அதிகம். ஏன் பூர்வன்னா முன்பே, பூர்வ அபிஷேகம் முன்பே உனக்குத்தான் பட்டாபிஷேகம் என்பது அதிகம். ஏன் அதை நீ அடைந்தாய் கண்டருளினாய். அப்போ முதல்ல ஆசிரியச்சதும் நீதான், முதல்ல பட்டாபிஷேகம் கண்டருளியதும் நீதான். ஒரு இடத்துல ஸ்தானத்துல மூத்தவர் சீனியர் இருக்காருனா ஜூனியர் எல்லாம் அவளை வணங்கித்தானே ஆகணும். அப்போ பாதுகா தேவி அடிப்பணிந்ததுலயும் உனக்குத்தான் சீனியாரிட்டி, பட்டாபிஷேகத்திலயும் உனக்குத்தான் சீனியாரிட்டி. அதனால ராமன் பாருங்கோ அதாவது அனுகிரகத்தை கரெக்டா பண்ணிட்டான். நிறைய பேர் கேக்குறா ராம பட்டாபிஷேகம் ஏன் நின்னு போச்சு, வசிட்டர் நாள் குறிச்சு தசரதன் முன்மொழிந்து சுமந்திரன் ஏற்பாடு பண்ணி ராமன் கேண்டிடேட்டா இருந்து மக்கள்லாம் ஆதரவு கொடுத்து அங்கே அயோத்தியில எழுந்தருளியிருந்த நாராயணன், இப்ப உள்ள ஸ்ரீரங்கநாதன் அப்ப நாராயணன் அயோத்தியில இருக்கார், அந்த பெருமாள் அனுகிரகத்தோடு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணா ஒரு கூனி வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாளேன்னு கேக்குறா. அதனால கிடையாது, ராம பட்டாபிஷேகத்தை ராமன் தான் 14 வருஷம் தள்ளி போட்டானோ. ஏன்னா தன் திருவடிகளை யாரெல்லாம் அடைஞ்சாளோ அதே ஆர்டர்ல அவ எல்லாருக்கும் முதல்ல பட்டாபிஷேகத்தை பண்ணிடணும், அடுத்து யாரெல்லாம் திருவடியை வந்து அடைய போறாளோ அவளுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடணும், கடைசியா தனக்கு பண்ணிக்கலாம்னு ராமனுடைய சங்கல்பம். திருவடிக்கு ரொம்ப நாளா கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கிறது யாரு, பாதுகா தேவி. அதனால முதல்ல பாதுகா பட்டாபிஷேகம், அடுத்து அப்படியே போனா வேற யாராவது அடிபணிவாடான்னு சுக்ரீவன் ஒருத்தன் கிடைச்சான் சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷணன் ஒருத்தன் கிடைச்சான் விபீஷண பட்டாபிஷேகம், ஃபைனலா ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம். அப்ப இதுலயும் சீனியர் யாரு, பாதுகா தேவி தான். அப்ப நீ சீனியரா இருக்கிறதுனால சுக்ரீவ விபீஷணனுக்கு மட்டும் இல்ல ராமனுக்கே நீ தான் சீனியர் பட்டாபிஷேகத்துல. அதனாலதான் ஸ்லோகத்தின் 2வது பாதியில சாதிக்கிறார் மணிபாத ரக்ஷே, பாதுகையை அழைக்கிறார் சுவாமி தேசிகன், மணிபாத ரக்ஷே மணிகள் இழைத்த ரத்தனங்கள் இழைத்த பாதுகையே, தேன ஏவ தேனா தேர்ஃபோர்னு அர்த்தம், தேன ஏவனா ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட், அதனால் தான் தேர்ஃபோர் ஒன்லி, அதனால் தான் ரக்ஷ ப்ளவங்கமபதி பவதீம் ஸ்வமூர்த்னா. ரக்ஷகானா அரக்கர்கள்னு அர்த்தம், ப்ளவங்கமான குரங்குகள்னு அர்த்தம். ரக்ஷ ப்ளவங்கமபதி அதாவது ரக்ஷபதிகி ப்ளவங்கமபதிகி ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுக்கணும். ரக்ஷபதிகினா அரக்கர்களுக்கு தலைவனாகிய விபீஷணன், அதாவது அதுக்கு முன்னாடி தீய அரக்கர்கள் நிறைய பேர் இருந்தா ராவணன் தலைமையில அவளெல்லாம் ராமன் அழிச்சுட்டான், அதுக்கப்புறம் நல்ல அரக்கர்கள் விபீஷணன் தலைமையில் வாழ்கிறார்கள். அந்த நல்ல அரக்கர்களுக்கு தலைவனான விபீஷணன் ரக்ஷபதிகி. ப்ளவங்கமனா தாவி தாவி போற குரங்குகள்னு அர்த்தம், ப்ளவங்கம பதிகினா அந்த குரங்குகளுக்கு தலைவனாகிய சுக்ரீவன் அர்த்தம். ரக்ஷபதிகி அரக்கர்களின் தலைவனான விபீஷணன், ப்ளவங்கம பதிகி குரங்குகளின் தலைவனான சுக்ரீவன். ரக்ஷ ப்ளவங்கம பதி அப்படின்னா இருமையில அந்த சுக்ரீவ விபீஷணர்கள் இருவரும், ஸ்வமூர்த்னா தங்கள் தலையாலே, பவதியின் பாதுகா தேவி உன்னை, அபஜதாம் வணங்கினார்கள். அப்ப நிர்யாத்தனான்னு ராமன் திரு அப்படியே மனக்கடல நினைச்சு பாருங்க, வரதாழ்வான் தலைமையில பாதுகையை சுமந்து கொண்டு ராமனை எதிர்கொண்டு அழைக்கிறான், ராமன் வந்து புஷ்பக விமானத்தில இறங்குகிறான் இலங்கையில் இருந்து. அப்போது வரதாழ்வான் இந்த பாதுகையை ராமன் திருவடியில சேர்க்க புக, அப்போ விபீஷணனும் சுக்ரீவனும் பாதுகா தேவியை விழுந்து சேவிக்கிறார், ஏன்னா எங்களுக்கு அவள் தான் சீனியர் என்று பாதுகா தேவியை சேவித்தார்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. அப்போ ராமன் திருவடிகளை அடிபணிந்ததிலும் மேற்கொண்டு அவன் அருளால் பட்டாபிஷேகம் கண்டதிலும் பாதுகா தேவி தான் சுக்ரீவன் விபீஷணனை விட சீனியர். அதனாலதான் சுக்ரீவனும் விபீஷணனும் அந்த நிர்யாத்தனா சமயத்தில் ராமன் திருவடியில் மீண்டும் சேரும் போது பாதுகா தேவியை அவர்கள் இருவரும் வணங்கினார்கள். அப்போ பாதுகை சீனியர், அவள் தான் ஜூனியர்னு தாத்பரியம். இப்ப இதே ஸ்லோகத்தை மற்றொரு கோணத்தில் பார்த்தால் பெருமாளுக்கு பாதுகையாகவே இருக்கும் நம்மாழ்வாருடைய வைபவத்தை சொல்வதாகவும் ரசிக்கலாம். ஏன்னா பாதுகா சகஸ்திரத்துல உள்ள எல்லா ஸ்லோகங்களையுமே பாதுகை பரமாவும் இன்டர்பிரிட்டேஷன் பண்றோம், அதே சமயம் நம்மாழ்வாருடைய பெருமையை சொல்வதாகவும் ரசிக்கலாம். அதனாலதான் நிறைய பேருக்கே கேட்டாப்ப பாதுகா சகஸ்திரம் உபன்யாசம்னு கோவிட் ஆரம்பிச்ச காலத்திலேயே நீயும் சொல்லிட்டு இருக்க, இப்பதான் நிர்யாத்தனா பத்ததிக்கு வந்திருக்கியா, 230 ஸ்லோகம் தான் ஆயிருக்கானா, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நாம ரெண்டு அர்த்தம் பாக்குறோம், ஆழ்வார் பரமான அர்த்தமும் பாதுகையோட சேர்த்து பாக்குறோம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு பாதுகை பரமான அர்த்தம் பார்த்தாச்சு, இப்ப நம்மாழ்வார் வைபவத்தை சொல்லும் விதமாக இதே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்க போறோம். பேக் டு ஸ்டார்ட். துல்யேபி தேவி ரகுவீர பதாஸ்ரயத்வே பூர்வாபிஷேகம் அதிகமிய கரியசீத்வம் தேனைவ கல்வபஜதாம் மணிபாத ரக்ஷே ரக்ஷ ப்ளவங்கமபதி பவதீம் ஸ்வமூர்த்னா
தேவி இப்ப நம்மாழ்வாரை அழைக்கிறார் சுவாமி தேசிகன். இப்ப இப்படி பாருங்க, நம்மாழ்வாரை எழுந்தருளி இருக்கார் பாதுகையார், சுவாமி தேசிகன் நம்மாழ்வாரை தொழுகிறார், தேவி பெருமாளுக்கு தேவியாக இருக்கும் நம்மாழ்வாரே. ஏன்னா ஆழ்வாரும் நாயிக்கா பாவத்துல பெருமாளுக்கு தன்னை மனைவியாக பாடியிருக்கிறார் அல்லவா, தேவியாக நாயிக்கா பாவத்துல பாடியிருக்கார் இல்லையா. அப்ப பெருமாள் தேவன்னா நம்மாழ்வார் தேவி. அப்ப பெருமாளுக்கு தேவியான நம்மாழ்வாரே பிராங்குஷ நாயகியே, ரகுவீர பதாஸ்ரயத்வே எம்பெருமானுடைய திருவடிகளை பணிவதிலே துல்யே அபி, எல்லோரும் சமமானவர்கள். யாருன்னா நம்மாழ்வாருக்கு அப்புறம் வந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள். இப்ப நம்மாழ்வாருக்கு பின்பு அவதரித்த மதுரகவிகளா இருக்கலாம், திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்களா இருக்கலாம், நாகமுனி ஆழவந்தாரா இருக்கலாம், எம்பெருமானாராக இருக்கலாம், இப்படி நம்மாழ்வாருக்கு பின் வந்த ஆச்சாரியர்களும் சரி நம்மாழ்வாரும் சரி துல்யே அப்பி பக்தியெல்லாம் வாழ்லாம் சமமானவர்கள் தான். ஏன்னா இப்போ பக்தியை போய் நம்ம ஒப்பிட முடியுமா, இந்த ஆழ்வாருக்கு கொஞ்சம் பக்தி ஜாஸ்தி, இந்த ஆழ்வாருக்கு குறைச்சல், அல்லது இவ்வளவு விட ஆச்சாரியனுக்கு, அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருமே பக்தியில உச்சநிலையில் இருந்தவர்கள் தான். நம்மாழ்வாரா இருக்கலாம், பெரியாழ்வாரா இருக்கலாம், ஒத்தொத்தருக்கு வெளிப்பாடும் ஒண்ணுல ஜாஸ்தியா இருக்கும். இப்ப வந்து பொய்கை ஆழ்வார்னா அவருக்கு பரபக்தி, பூதத்தாழ்வாருக்கு பரஜானம், பேயாழ்வாருக்கு பரமபக்தி, பெரியாழ்வாருக்கு பொங்கும் பரிவு, திருமங்கை ஆழ்வாருக்கு திவ்ய தேசத்துல அர்ச்சாவதாரத்துல ஈடுபாடுன்னா அந்த வெளிப்பாட்டுல சில வேறுபாடுகள் இருக்கே ஒழிய பக்தினா எல்லாருக்கும் சமம்தான். அப்ப ரகுவீர பதாஸ்ரயத்துவே பெருமாளை ஆசிரியித்து அவனே கத்தின்னு சரணாகதி பண்றதுல துல்யே அப்பி நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் சமமானவர்கள் தான். இதுல ஒருத்தரை கூட்டி சொல்றதுக்கோ இன்னொருத்தரை குறைஞ்சு சொல்றதுக்கோ வேறையே கிடையாது. ஆனாலும் துவங்கரியசி நம்மாழ்வாரே, துவங்கரியசி நீங்கள் தான் உயர்ந்தவர். ஏன்னா பூர்வாபிஷேகம் அதிகமிய, நீங்கள் தான் முன்பே பட்டாபிஷேகம் கண்டருளினவர். பெருமாள் இடப்பட்டாரா எல்லாருக்கும் உயர்ந்த பக்தி இருந்தாலும் பெருமாள் நம்மாழ்வாரை தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், இந்த உலகத்தில் உள்ள சரணாகதர்களுக்கெல்லாம் தலைவர்னு பெருமாள் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். அப்போ நாங்க எல்லாரையும் சமமா தான் கருதுறோம், பக்தியில வேறுபாடு இல்லை. ஆனா தொங்கரியசி பூர்வாபிஷேகம் அதிகமிய உங்களுக்கு தான் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், எல்லாருக்கும் தலைவருங்கிற அந்த ஸ்தானத்தை பெருமாள் உங்களுக்குத்தான் கொடுத்தார். இன்னைக்கும் எங்க சரணாகதர்கள் எல்லோருக்கும் தலைவர்னா நம்மாழ்வாரத்தான் சொல்றோம். சுவாமி ஆழவந்தார் ஆத்தியசின குலபதேர் வகுளாபிராமம், எங்கள் குலபதி நம்மாழ்வார் என்று சுவாமி ஆழவந்தார் தெரிவிக்கிறார். ராமானுஜரோ மாறன் அடிபணிந்து உயிர்ந்தவன், நம்மாழ்வார் திருவடிகள் தான் தஞ்சம் என்று விளங்கியவர் ராமானுஜர். அப்போ அந்த தலைவருங்கிற ஸ்தானம் ஏன் இன்னைக்கும் வெறுமன ஆழ்வார் என்று சொன்னாலே அது நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும். அவர் பாசுரத்திலே ஒரு விஷயம் வந்துருச்சு, நம்மாழ்வாரைத்தான் பெருமாள் முதல்வன் தேர்ந்தெடுத்தார். இதா ஆழ்வார் பாடுறார், ஆம் முதல்வன் இவன் என்று தற்றேற்றி என் நா முதல் வந்து புகுந்து நல் இன்கவி தூ முதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய் முதல் அப்பனை என்றும் மறப்பனோம். அப்ப இவர் தான் முதல்வன் பெருமாள் தேர்ந்தெடுத்துட்டார். அப்படி பெருமாள் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டார் இல்லையா, அப்ப பெருமாள் அடியை அடைந்த எத்தனையோ பேர் இருந்தாலும் முதல் பட்டாபிஷேகம் அந்த பாதுகா தேவிக்கு தான் நடந்தது. அது போல ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பல பேர் பெருமாள் ஆசிரியித்தாலும் இந்த ஆம் முதல்வன் சொல்லி பெருமாள் நம்மாழ்வாரைத்தான் கட்டாட்சித்தார். பின்னாடி அதே ஆமுதல்வன்கிற பதத்தை சொல்லி ஆழவந்தார் ராமானுஜரை கட்டாட்சித்தார். ஆனா முதல் ஆமுதல்வன் வந்து நம்மாழ்வார் தான். திருவாய்மொழி பாசுரம் அது ஆம் முதல்வன் இவன் என்று தற்றேற்றின்னு. அப்போ முதல் பட்டாபிஷேகம் ஆம் முதல்வன் என்ற பாக்கியம் உங்களுக்கு தானே கிடைச்சது. அதனாலதான் மணிபாத ரக்ஷே, இப்ப அடுத்த வரி பாருங்க, மணிபாத ரக்ஷே பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கும் நம்மாழ்வாரே தேனைவ தேர்ஃபோர் ரக்ஷபதிகி பிளவங்கமபதிகி. இங்க அரக்கர் தலைவர், வானர தலைவர், விபீஷணன், சுக்ரீவன் இவாளெல்லாம் சொன்னோம். இங்க ஆச்சாரியர்களை பொறுத்தவரை நம் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நாதமுனிகள் ஆகட்டும், துறவிகளுக்கெல்லாம் தலைவராக யதிராஜராக இருக்கக்கூடிய ராமானுஜர் ஆகட்டும், இந்த யதிபதி குருபதி இப்படிப்பட்டவாள்னா குலபதியான உங்களை ஸ்வமூர்த்தனா தங்கள் தலையாலே பவதீம் அபஜதாம் உங்களைத்தான் வணங்கினார்கள். நாதமுனிகளோ நம்மாழ்வாருடைய திருவடிகளைத்தான் தன் தலைக்கு மேலே தரித்தார். மதுரகவிகள் தேவுமற்றறிய நம்மாழ்வார் தான் தெய்வம்னார். திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் இடத்துல விசேஷ ஈடுபாடு உண்டு. அதனாலதான் நம்மாழ்வார் திருவாய்மொழியில என் நெஞ்சத்து உள்ளிருந்து இருந்தமிழ் நூல் இவை மொழிந்துன்னு பாடினார். திருவாய்மொழின்னா பின்னாடி நாதமுனிகள் திருநாமம் சூட்டினார். அந்த திருவாய்மொழிக்கு நம்மாழ்வார் சூட்டிய திருநாமம் இருந்தமிழ் நூல், பெரிய தமிழ் நூல்னு தான் நம்மாழ்வார் திருநாமம் சூட்டியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் திரு சிங்கவேல் குன்ற மகோபிலத்தை பாடும்போது தன்னை இருந்தமிழ் நூல் புலவன் சொல்லிக் கொள்கிறார். அப்போ திருவாய்மொழியே இருந்தமிழ் நூல்னு நம்மாழ்வார் சொல்றார், திருமங்கை ஆழ்வார் தன்னை இருந்தமிழ் நூல் புலவன் என்று சொல்லிக் கொள்கிறார். அதனாலதான் சொல்லுவார் நம்மாழ்வார் நாலு வேதத்துக்கு நிகரா நாலு பிரபந்தம் பண்ணார்னா,
அந்த நாலு வேதத்துக்கு ஆரங்கத்துக்கு நிகராக திருவங்கை ஆழ்வார் ஆறு பிரபந்தம் பாடினார்கள். சுவாமி மணவாள மாமுனிகளும் ரசிக்கிறார். அதனால திருவங்கை ஆழ்வார் என்ன, மற்றைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் என்ன, எல்லோரும் நம்மாழ்வாரைத்தான் தலைக்கு மேல் ரசிக்கிறார்கள், தலைக்கு மேல் வைத்து கொண்டாடுறா. அதனாலதான் ஆழ்வார்னு சொன்னாலே அது நம்மாழ்வாரை குறிக்கும். அப்போ இந்த ஒப்பீடு அப்படியே பாருங்க, அதை ஒரு டேபிளர் காலமாக பிரசன்ட் பண்ணிட்டோம். ராமாயணத்திலே பாதுகை முதல்ல ராமன் திருவடிகளை பணிந்தாள், அது போல நம்மாழ்வார் நம்ம எல்லாருக்கும் தலைவரா, அவர் ஆம் முதல்வன் பெருமாள் திருவடிகளை பணிஞ்சுட்டார். அதனால ராமாயணத்துல பாதுகைக்கு பின் வந்த சுக்ரீவன் விபீஷணன் இவாள்னா ராமனை வணங்குறாளோ இல்லையோ அந்த பாதுகையை வணங்கினான். அதே போலதான் நம்மாழ்வாருக்கு பின் வந்த நாதமுனிகளோ ராமானுஜரோ, ஏன் அவருக்கு பின் வந்த ஆழ்வார்களோ, இவ எல்லாருமே நம்மாழ்வாரை போற்றி வணங்கினார்கள். அப்போ அப்படியே மணக்கட்ல ரெண்டு பக்கம் நினைச்சு பாருங்க, இந்த பக்கம் ராமன் பாதுகை, பாதுகையை வணங்கக்கூடிய சுக்ரீவன் விபீஷணன், இங்கே நம்ம பெரிய பெருமாள், அவருக்கு பாதுகையான நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாரை வணங்கக்கூடிய நாதமுனிகள் ராமானுஜர் போன்றோர். அதனாலதான் அங்கே பாதுகையத்தான் மத்தவா எல்லாரும் வணங்குறா, அவதான் சீனியர் பட்டாபிஷேகம். இங்க நம்மாழ்வார் தான் ஆம் முதல்வன் கட்டாட்சிக்கப்பட்டவர், அதனால அவரைத்தான் பின்பு வந்தோர் எல்லாம் வணங்குகிறார்கள். அப்போ பக்தியில அவள்லாம் சமமானவா தான், பெருமாள்கிட்ட எல்லாருக்குமே பக்தி உண்டு, ஆனா நம்மாழ்வார் சீனியர், அவர் நம்மை விட ஒருபடி மேல, அதனால நம்மாழ்வாரை மற்றவர்கள் வணங்குகிறார்கள் என்ற தாத்பரியமும் இந்த ஸ்லோகத்துக்குள்ளே இருப்பதாக நாம ரசிக்கலாம். இது 21வது ஸ்லோகம். இப்ப அடுத்து அப்படியே 22வது ஸ்லோகத்துக்கு போவோம். இந்த 22வது ஸ்லோகத்துல ஒரு அழகான ஒரு நயம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். என்னன்னா ராமன் இப்ப நிர்யாத்தனா இல்லையா, பாதுகையை மீண்டும் திருவடியில அணிந்து கொள்ள போகிறார். அப்ப பெருமாள் என்ன பண்ணாரா, அந்த பாதுகை கிட்ட இருந்து ஒரு பதத்தை வாங்கிட்டாராம், அந்த பாதுகைக்கு ஒரு பதத்தை கொடுத்தாராம். எந்த பதம் வாங்கிட்டார், எந்த பதம் கொடுத்தார், 22வது ஸ்லோகம். நிர்வத்த ராட்சசமூ மிருகயா விகாரோ ரங்கேஸ்வர சகது ராகவ வம்சகோப்தா வம்சக்கிரமாத் உபநதம் பதமாததானா மான்யம் புனஸ்வகி பதம் இததே ஸ்வகீயம். அதாவது இது என்ன அர்த்தம்னா, ராமன் அங்க ராட்சச வதம் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இலங்கையில அரக்கர்கள் எல்லாம் முடிச்சுட்டு அயோத்திக்கு திரும்பி வரார் இல்லையா, பாதுகேட்டேந்து ஒரு பதத்தை வாங்கிட்டார், ஒரு பதத்தை பாதுகைக்கு கொடுத்தார். எந்த பதம் வாங்கிட்டார்னா, பதம்னா பதவின்னு ஒரு அர்த்தம், ஆட்சி பதவி, அதை இவ்வளவு நேரம் அந்த பதத்தை யார் வகிச்சா, பாதுகா தேவி தான் பதவி என்ற பதத்தை வகித்தாள். இப்ப என்ன பண்ணிட்டார், பதவிங்கிற பதத்தை பாதுகேட்டேந்து வாங்கிட்டார். வாங்கிட்ட பெருமாள் அதை விட ஒரு பெரிய பதத்தை பாதுகைக்கு கொடுத்தாராம். பதம்னா பாதம், திருவடின்னு அர்த்தம், தன்னுடைய திருவடிய பாதுகைக்கு கொடுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது பாருங்க சுவாமி தேசிகன் கவிநயத்தை, பாதுகை சிம்மாசனத்து மேல இருந்தா, அந்த பாதுகையை தன் திருவடியில அணிஞ்சுட்டு ராமன் சிம்மாசனத்துல உட்காந்துட்டார், அவ்வளவுதான் சீன். பாதுகை சிம்மாசனத்துல இருக்கா, அந்த பாதுகையை திருவடியில் அணிந்து கொண்டு பாதுகை இருந்த சிம்மாசனத்துல ராமன் உட்காந்துட்டான். இத தேசிகன் எப்படி ரசிக்கிறார்னா, பாதுகை கிட்டேந்து ஒரு பதம், பதவிங்கிற பதத்தை வாங்கிட்டார், தன் திருவடிங்கிற பதத்தை பாதுகைக்கு கொடுத்துட்டார். அப்ப பாதுகை கொடுத்தது பெருசா வாங்கிட்டது பெருசானா, வாங்கிட்டதுதான் பெருசு, ஏன்னா கொடுத்த ராஜ்யம்ங்கிற பதம் அது யாருக்கு வேணாலும் கிடைக்கும், ஆனா பெருமாள் திருவடிங்கிற பதம் கிடைக்குமா, அப்ப இந்த சின்ன மீனை போட்டுட்டு பெரிய மீன் எடுக்கிறதுங்கிற மாதிரி பாதுகை வெறும் ராஜ்யம்ங்கிற பதத்தை பெருமாள்கிட்ட கொடுத்தா, அவர் திருவடிங்கிற பெரிய பதத்தையே வாங்கி கொண்டாள். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து. இப்ப ஒவ்வொரு பதமாக எடுத்து பார்ப்போம். ரங்கேஸ்வரஹா சகலு ராகவ வம்சகோப்தா, ரங்கேஸ்வரஹா இந்த ஸ்ரீரங்கத்துல பண்ணி கொண்டிருக்காரு பெரிய பெருமாள் ரங்கநாதன், அந்த ரங்கேஸ்வரன் தான் ராகவ வம்சகோப்தா, ரகுவம்சத்தை காக்கும் ராமவீரனாக ரங்கநாதனை அவதரித்தான். அவதரித்து நிர்வருத்த, நிர்வருத்தன்னா நிறைவு செய்யப்பட்டன்னு அர்த்தம். எதை நிறைவு செய்தான்னா, ராட்சச சமு, ராட்சசர்னா அரக்கர், சமுனா சேனைன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம சேனை முதல்வர் விஸ்வசேனரை சமூபதி சமூநாதன் சொல்லுவார். ராட்சச சமு அரக்கர் சேனை, ராவணனுடைய சேனை எல்லாம் மிருகயா, மிருகயானா வேட்டையாடுவது, அந்த ராட்சச சேனையை வேட்டையாடுவதே இவர் எப்படி பண்ணாராம், விகாரே விகாரம்னா விளையாட்டுன்னு அர்த்தம், வேட்டையாடு விளையாடுங்கிற பாருங்க, இந்த வார்த்தை முத முதல்ல பயன்படுத்தினது சுவாமி தேசிகன். மிருகயா விகாரே, மிருகயானா வேட்டையாடுறது, விகாரம்னா விளையாடுறது, வேட்டையாடு விளையாடுன்னு வேட்டையாடுறதே விளையாட்டா, ராட்சசமும் மிருகயா விகாரே, அந்த அரக்கர் கூட்டத்தை எல்லாம் வேட்டையாடுவது என்னும் விளையாட்டை நிர்வருத்த நன்னா பூர்த்தி பண்ணிட்டு அந்த ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்துட்டான். பாதுகை சிம்மாசனத்துல இருக்கா, இப்ப இவர் அந்த சிம்மாசனத்துல அமரணும், பாதுகையை திருவடியில சேர்த்துக்கணும். அங்கதான் தேசிகனின் கவிநயம் வருகிறது. வம்ச கிரமாத்து உபநதம் பதம் ஆததானஹா, இப்ப பாதுகேட்டேந்து என்ன பண்றாங்க, வம்சக்கிரமாத், வம்சக்கிரமாத்னா வம்ச பரம்பரையில அந்த ரகு வம்சத்துல
பல பல மன்னர்களுக்கு அந்த வம்சத்தின் அடியாக பரம்பரை பரம்பரையாக உபநதம் வரக்கூடிய பதம், அதாவது பதவி என்ற அந்த ராஜ்யம் என்ற சிம்மாசனம் என்ற ராஜா பட்டம் என்கிற பதத்தை ஆததானகா ஆததானகான வாங்கிட்டாருன்னு அர்த்தம். அப்ப பாது கேட்ட பதம்ங்கிற அந்த பட்டம் இருக்கு, ராஜ்யம் இருக்கு, அந்த பதத்தை வாங்கிவிட்டார். வாங்கிட்டு என்ன பண்ணாராம், நான் உனக்கு பெருசா ஒரு பதத்தை கொடுக்கிறேன்னு மான்யம் போற்றத்தக்கதாகிய ஸ்வகீயம் தன்னுடையதான பதம் திருவடி என்ற பதத்தை புனகா மீண்டும் துவகி பாதுகையை உன்னிடத்திலேயே நிததே தந்து விட்டான், வைத்து விட்டான். அப்போ அந்த சின்ன பதம் ராஜ்யம்ங்கிற அந்த பதத்தை பாதுக உங்கிட்டேந்து வாங்கிட்டார் பெருமாள். வாங்கிட்டவர் பெரிய பதம், தன் திருவடி என்ற பதம், அதையே உனக்கு கொடுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்தியில நாம ஏதோ பகவானுக்கு, நான் பகவான்கிட்ட அன்பு செலுத்தினேனே, நான் பகவானுக்கு இதை பண்ணேனே அதை பண்ணேனே, அவர் எனக்கு ஒண்ணு பண்ணலையெல்லாம் சொல்றவா உண்டு, அப்படிலாம் கிடையாது. நாம செலுத்துற பக்திங்கிறது ஒண்ணுமே இல்லை. நம்ம சின்னதா ஒரு பொருள் கொடுக்குறோம், ஆனா அதுக்கு ரிட்டர்ன் பார்த்தா பெருமாள் பெருசா கொடுத்துடுறான். அதனால இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ்ல முதல்ல யார் மாட்டிக்கணும்னா பெருமாளுடைய பக்தர்களான நாம தான் மாட்டிக்கணும். ஏன்னா நாம போட்ட எஃபர்ட்டுக்கும் பெறக்கூடிய பலனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம ஏதோ சின்ன எஃபோர்ட் ஒரு கிஞ்சித் பக்தின்னு காட்டுறோம், அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த கைமாறு பலன் கொடுக்குறாரே, அது ரொம்ப பெருசா கொடுத்துடுறாராம். அதனாலதான் ஒரு பதத்தை வாங்கி இன்னொரு பதத்தை கொடுத்தார். பாக்குறவா என்ன நினைப்பா, பதத்தை வாங்கினார் பதத்தை கொடுத்தார் ஈக்குவல் நினைப்போம். ஆனா இந்த பதமும் அந்த பதமும் வார்த்தை தான் ஈக்குவலா இருக்கே ஒழிய அதன் அர்த்தம் ஈக்குவலா இல்லை. ஏன்னா இந்த பதம்ங்கிறது வெறும் ராஜ்யம்ங்கிற பதவி, அந்த பதம்ங்கிறது பாதம், பெருமாளுடைய திருவடி பாதம்ங்கிற பதம். அப்ப ராஜ்யம்ங்கிற பதத்தை வாங்கிட்டார், பாதம்ங்கிற பதத்தை பாதுகைக்கு கொடுத்தார். இது ராமனுடைய கருணை என்று இந்த ஸ்லோகத்தில் ரசிக்கிறார். இது அப்படியே இன்னொரு கோணத்துல நம்மாழ்வாருடைய வைபவத்தை சொல்றதாகவும் ரசிக்கலாம். நிர்வத்த ராட்சசமூ மிருகயா விகாரே ரங்கேஸ்வர சகலு ராகவ வம்சகோப்தா வம்சக்கிரமான் உபநதம் பதம் ஆததானஹா மான்யம் புனஸ்வகி பதம் நிததே ஸ்வகீயம். ரங்கேஸ்வரஹா சகலு ராகவ வம்சகோப்தா, ராமனாக அவதரித்த அதே திருவரங்கநாதன் நிர்வத்த நிறைவு செய்தார். எதை, ராட்சசமூ பெரிய ராட்சச சேனையை அழிச்சாலாம். இதுன்னா நம்ம பாபங்கள் தான், வேற என்ன, நம்ம பாபங்களை போல வேற என்ன, அரக்கர்கள், அரக்கர்கள் போட்டு எல்லாரையும் படுத்துற மாதிரி நம்ம பாபங்கள் தான் நம்மையே போட்டு படுத்தின்னு இருக்கு, ஊழி எதிரிகள். நம் பாபங்களாகிய அரக்கர்களை எல்லாம் மிருகயா விகாரே வேட்டையாடு விளையாடு என்னும்படி நம் பாபங்களாகிய அரக்கர்களை எல்லாம் ரங்கநாதன் தான் அழிக்கிறார். எப்படி அழிச்சாராம், நம்மாழ்வார பூமியில அவதாரம் பண்ண வச்சு, நம்மாழ்வார பாசுரம் பாட வச்சு, அந்த பாசுரத்தை நம்மளை கேட்க வச்சு, அந்த திருவாய் மொழி மூலமாக நம் பாபங்களை எல்லாம் போக்கிவிட்டார் எம்பெருமான். எப்படி, அயோத்தியில பாதுகைய சிம்மாசனத்துல உட்கார வச்சு பாதுகையை ஆட்சி பண்ண வச்சுட்டு அந்த பாதுகையை ஒருபுறம் ஆட்சி பண்ண அந்த கேப்ல இவர் போய் ராவணன் அரக்கர்களை அழிச்சிட்டு வந்தாரா, அது போல நம்மாழ்வார திருப்புலி ஆழ்வார் அடியில உட்கார வச்சாராம். இது மனக்கண்ல அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நந்தி கிராமத்துல சிம்மாசனத்துல பாதுகையை உட்கார வச்சார், இவர் போய் ராவணன் அழிச்சிட்டு வந்துட்டார். அதே போல திருப்புலி ஆழ்வார் கீழே ஆழ்வார் திருநகரியில நம்மாழ்வார உட்கார வச்சார், உட்கார வச்சு பாசுரம் பாட வச்சுட்டு ரங்கநாதன் பூமியில உள்ள அத்தனை பேருடைய அந்த பாபங்களையும் நம்மாழ்வாருடைய அந்த பாசுரங்களின் துணையோடு போய் அழிச்சிட்டு வந்துட்டாராம். இப்படி எல்லார் பாபங்களையும் அழித்த பின் வம்சக்கிரமாத் உபநதம் பதம், இப்ப நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கணும். நம்மாழ்வார பூமியில வச்சது எதுக்கு, அவர் மூலம் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கணும், அவரை திருவாய் மொழி பாட வைக்கணுங்கிறது தான். அப்போ அந்த பக்கம் ராமன் எப்படி ராவணனை அழிப்பதற்காக பாதுகைய ராஜ்யத்துல வச்சுட்டு போனாலும், நம் பாபங்களை அழிப்பதற்காக நம்மாழ்வாரை பூமியிலே வைத்தான் எம்பெருமான். ஓரளவு போய் எல்லார் பாபங்களையும் அழிச்சுட்டார், இவர் பாசுரத்தை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வச்சு எல்லார் பாபங்களையும் அழிச்சுட்டார் பெருமாள். இப்ப நம்மாழ்வார மறுபடியும் தன் திருவடியில சேர்த்துக்கணும், வைகுண்டத்துல சேர்த்துக்கணும். எப்படி, அங்க பாதுகையை ஆட்சி பண்ண வச்சுட்டு ராவணன் அழிச்சுட்டு வந்தா பாதுகையை திருவடியில சேர்த்துக்கணும். அது போல நம்மாழ்வார் பாசுரம் பாடி பூர்த்தி பண்ணிட்டார், 1000 திருவாய் மொழி அடித்து திருவடியில சேர்த்துக்கணும். இப்ப என்ன பண்ணாரா, வம்சக்கிரமாத் உபநதம் பதம் ஆததானஹா, நம்மாழ்வார தன்னுடைய பதத்துல சேர்த்துக்கணும்னா, அவருக்கு பதத்தை கொடுக்கணும்னா நம்மாழ்வார்டேந்து பதத்தை வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டாராம் பெருமாள். அதனாலதான் என்ன பண்ணார், வம்சக்கிரமாத் வேதத்தின் வழியில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் பதம், நம்மாழ்வாருடைய தமிழ் பதங்கள், பதம்னா வார்த்தைன்னு அர்த்தம். ஸ்லோகம் பாருங்க, சுவாமி தேசிகன் எப்படி எல்லாம் வச்சிருக்காருன்னு, பதம் என்பது பதவியையும் குறிக்கும், பதம்ங்கிறது திருவடியையும் குறிக்கும்,
பதம்ங்கிறது வார்த்தையையும் குறிக்கும். அப்ப நம்மாழ்வார் பரமான அர்த்தம் பதம் ஆததானஹா, நம்மாழ்வார்க்கேந்து பதத்தை வாங்கிட்டானா, பாதுகையிலேருந்து பதவிங்கிற பதத்தை வாங்கிட்ட மாதிரி நம்மாழ்வார்க்கேந்து பதம் வேத வழியில் வந்த வார்த்தைகள் ஆகிய பதங்களை தமிழ்ல இன்னும் பாடுங்கோ இன்னும் பாடுங்கோன்னு நம்மாழ்வார்க்கேந்து அந்த வார்த்தைகளை ஆததானஹா எவெருமான் வாங்கி கொண்டான். அதான் திருக்குழந்தை ஆண்டவன் ரொம்ப ரசிச்சு சாதிப்பார். நம்மாழ்வார்கிட்ட 36 திவ்யதேசத்து பெருமாள் கியூல போய் புளிய மரத்தடியில போய் நின்னாலே எதுக்குன்னா பாட்டு வாங்கதான் போய் நின்னா. பாட்டு வாங்குறதா, பாட்டு வாங்குறதுனா திட்டு வாங்குறதானேனா, சில சமயம் நம்மாழ்வாரே பெருமாளை திட்டுவாராம் ஒரு உரிமையோட, இன்னும் மோட்சம் கொடுக்க மாட்டேங்கிறியே, நீ ரொம்ப கடியன் கொடியன் எல்லாம் திட்டினாலும் ஆழ்வார் வாயால பாட்டு வாங்குறதே எனக்கு பெரிய பாக்கியம்னு போய் நிப்பாராம். அப்போ பதம் ஆததானஹா, அவர் வாயால பதத்தை வாங்கிட்டார், பாட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை வாங்கிட்டார். வாங்கிட்டு என்ன பண்ணிட்டார், மான்யம் ஸ்வகீயம் பதம், உயர்ந்த பதத்தை, அத பெருமாள் திருவடின்னு சொல்லலாம், வைகுண்டத்துக்கும் பதம்னு பேரு, பரம பதம் வைகுண்டம். அப்போ பரம பதம் என்னும் வைகுண்டத்தை புனஸ்தொயி நிததே ஆழ்வாருக்கு கொடுத்து விட்டார். வைகுண்டத்திலிருந்து தானே நம்ம ஆழ்வார் பூமியில அவதரிக்க வச்சார், மீண்டும் அதே வைகுண்டத்தை நம்மாழ்வாருக்கு கொடுத்து விட்டார். அப்ப நம்மாழ்வார்க்கேந்து வார்த்தைங்கிற பதத்தை வாங்கிட்டார், பரம பதம் வைகுண்டம்ங்கிற பதத்தை அவருக்கு கொடுத்து விட்டார். அதனால இப்ப மீண்டும் ஒப்பிடு பாருங்கள், பாதுகை விஷயத்துல பாதுகைய ஆட்சியில வச்சுட்டு ராமன் அரக்கர்களை அழித்தான், இங்கே நம்மாழ்வாரை பாட வைத்து அரங்கன் நம் பாபங்களை அழித்தான். அங்கே அரக்கவதம் பூர்த்தியானதும் ஆட்சி என்னும் பதத்தை பாதுகேட்டது வாங்கிட்டார் ராமன். இங்கே நம்மாழ்வார் எது பாசுரம் என்னும் பதத்தை பெரிய பெருமாள் வாங்கிட்டார். வாங்கின்றதுக்கு கைமாறா ராமன் தன் திருவடிகள்ங்கிற பதத்தை பாதுகைக்கு கொடுத்தான், இங்கே பரமபதம் என்னும் வைகுண்டம்ங்கிற பதத்தையே நம்மாழ்வாருக்கு கொடுத்துட்டான் என்று நம்மாழ்வாரை பாட வைத்து நம் பாபங்களை எல்லாம் போக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மாழ்வாருக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தார். அதான் தாத்பரியம். ஏன்னா ஆழ்வாருக்கு நெறியாத்தனானா என்ன, ஆழ்வார் பூமியில வந்து அவதாரம் பண்ணார், திருவாய்மொழி எல்லாம் பாடிட்டார், நெறியாத்தனானா ஆழ்வார் மீண்டும் வைகுண்டத்துக்கு எழுந்தொழுதல், அதுதான் அவருக்கு நெறியாத்தனா. அப்ப அதை பகவான் இப்படி பதத்தை வாங்கிட்டு பதத்தை கொடுத்துட்டான், பதம் என்ற பாசுரங்களை வாங்கிட்டு பரம பதம்ங்கிற மோட்சத்தை கொடுத்துட்டான். இங்க பாதுகேட்ட ஆட்சிங்கிற பதத்தை வாங்கிட்டு திருவடிங்கிற பதத்தை பாதுகை கொடுத்துட்டாங்கிறது 22 ஸ்லோகத்தின் சாரம். நிர்வத்த ராட்சசமூ மிருகயா விகாரோ ரங்கேஸ்வர சகனு ராகவ வம்சகோப்தா வம்சக்கிரமாத் உபநதம் பதமாததானஹா மான்யம் புனஸ்வகி பதம் நிததே ஸ்வகீயம். இப்ப அடுத்து 23 ஸ்லோகம். தத்தாதிருஷோ சரணையோ பிரணிபத்திய பர்து பௌராஸ்துவயா விதிருதயோ பிரதிபன்ன சத்வாக பிராப்தாபிஷேக விபவாம் அபிபாதுகேத்வாம் ஆனந்த பாஷ்ப சலிலை புனரபியசிச்சன். இது 23 ஸ்லோகம். இதுல என்ன சாதிக்கிறார்னா, பாதுகைக்கு ஏற்கனவே 14 இயர்ஸ் முன்னாடி ராமன் வனவாசம் புறப்பட்ட போதே பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. ஆனா இப்போ ஒரு ரிப்பீட் பட்டாபிஷேகம், 2வது பட்டாபிஷேகம் பாதுகைக்கு மீண்டும் நடைபெற்றது. அது எப்போனா, இப்ப ராமபிரான் மீண்டும் அயோத்திக்கு திரும்பி வந்து விட்டான், நெறியாத்தனா பாதுகை பெருமாள் திருவடியில சேர்றா, மக்கள் எல்லாம் இயங்கி காத்துட்டு இருந்தாலும் இந்த பாதுகை எப்ப பெருமாள் திருவடியில சேரப்போறா. ஏன்னா பாதுகைய தனியா சேவிக்கிறதுல மக்களுக்கு ஆனந்தம் இல்லை, பெருமாள் திருவடியோடு பாதுகை சேர்ந்து இருப்பதை சேவிச்சாதான் ஆனந்தம். அப்போ பெருமாள் திருவடியோடு பாதுகை எப்ப சேரப்போறா, அந்த காட்சியை எப்போ காணப்போறோம் அப்படின்னு மக்கள் எல்லாம் இயங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில் பாதுகா தேவி மீண்டும் பெருமாள் திருவடியில சேர்ந்தா இல்லையா, அதை பார்த்ததும் மக்கள் ஆனந்தத்துல இழந்த உயிரை மீண்டும் பெற்றது போல சந்தோஷப்பட்டாலும் அப்பா பாதுகை பாதத்தோட சேர்ந்துட்டாங்க, அந்த மகிழ்ச்சியில ஆனந்த கண்ணீர் சிந்தினார்களா, அந்த கண்ணீர் எல்லாம் பாதுகையிடம் போய் சேர அது அப்படியே பாதுகைக்கு புனகா அபியசிச்சன், ஒரு ரிப்பீட் பட்டாபிஷேகம், 2வது பட்டாபிஷேகம் போல் நடந்தது. அப்போ மக்கள் தங்கள் கண்ணீராலே பாதுகை ராமன் திருவடியில சேர்ந்த போது 2வது பட்டாபிஷேகம் செய்தார்கள் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து. ஒவ்வொரு பதமாக பார்த்துருவோம். பர்த்துகு, பர்தானா தலைவன் அர்த்தம், பர்த்துகுனா தலைவனாகிய ராமனுடைய, தத் தாதிருஷோகோ சரணயோகோ, தத் தாதிருஷோகோனா அப்படிப்பட்டன்னு அர்த்தம், தாதிருஷனா அப்படிப்பட்ட, தத் தாதிருஷகா அவனோட அப்படிப்பட்ட திருவடி, சரணம்னா திருவடி, சரணயோகோனா அந்த திருவடிகளிலே, அதெல்லாம் ஓகே. தத் தாதிருஷோகோ சரணயோகோ அப்படிப்பட்ட திருவடினா, அது எப்படிப்பட்ட திருவடினா, அது அப்படிப்பட்ட திருவடி தான், அதுக்கு வேற எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மாழ்வார் பெருமாள் திருவடியை சொல்லும் போது கண்ணன் கழல் இணை நண்ணும் மனமுடையினர், கழல் இணைங்கிறார். அது ஏன் இணைன்னு சொல்றாருன்னா, இந்த திருவடிக்கு இணை ஜோடி அந்த திருவடி, அந்த திருவடிக்கு இணை ஜோடி இந்த திருவடி, இதை தவிர திருவடிக்கு நீங்கள் எந்த ஓமையும் சொல்ல முடியாது, அது அப்படிப்பட்டது, அது அதுதான். அதுக்கு சும்மா நம்ம வந்து பொற்றாமரை தாமரை இதெல்லாம் சொல்றோம்னா, ஏதோ ஒன்னும் புரியாதவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றது தானே ஒழிய, ஒருத்தன் யானையே பார்த்தது இல்லை
எப்படி பார்க்கும் யானைன்னு கேட்டா, எரும மாடு பாத்திருக்கியா, எரும மாட்டுக்கு தும்பிக்க முளைச்சா யானைன்னு. அதுக்காக எரும மாடு யானையும் ஒன்னாயிடுமா, இவனுக்கு புரியறதுக்காக சொன்னது. அப்போ தத்தாதிருஷோகோ சரணயோகோ, அவன் திருவடி போல் உயர்ந்த திருவடி. அதனால அத்தகைய திருவடிகளிலே துவயா விதிருதயோகோ, பாதுகையே துவயா உன்னாலே விதிருதயோகோ, தாங்கப்பட்ட திருவடிகளிலே பௌராகா, பௌராகான ஊரில் வாழக்கூடிய மக்கள், புறம்னா ஊரு, பௌராகான ஊர் மக்கள் அவர்கள்னா பிரணிபத்திய, பிரணிபத்தியனா விழுந்து சேவித்து அடிபணிந்து, பிரதிபன்ன சத்வாகா, அப்பதான் சத்துவம்னா இருப்புன்னு அர்த்தம், பிரதிபன்ன சத்வாக, அப்பதான் மீண்டும் உயிரே பெற்றார்களாம், அப்பதான் இருப்பே மீண்டும் அடைந்தார்களாம். ஏன்னா இந்த பாதுகை திருவடியில எப்பதான் சேரும்னு சொல்லி பாதுகையை விட அதிகமான விரகதாபத்தோடு மக்கள் காத்துட்டு இருந்தா, ஆனா ராமனுடைய அந்த திருவடிகள்ல உன்னால் தாங்கப்பட்ட திருவடிகள்ல, ஏன்னா அது வெறும் திருவடியா அது வரைக்கும் இருந்தது, அது உயர்ந்த திருவடி தான், ஆனா துவயா விதிர்த்த யோகோ, பாதுகை எப்ப தாங்குறாளோ அப்பதான் மக்களுக்கு சந்தோஷம். பாதுகையோடு கூடிய இப்ப நிர்யாத்தன ஆயிடுத்து, பாதுகையோடு கூடிய அந்த திருவடிகள்ல மக்கள்லாம் அடிபணிந்தார்கள், பிரதிபன்ன சத்வாக, மீண்டும் உயிர் பெற்றது போல் ஆனந்தப்பட்டார்கள். ஆனந்தப்பட்டு என்ன பண்றா, பாதுகையே அப்படியே சேவிக்கிறா இல்லையா, இது அப்படியே மனக்கண்ணில நினைச்சு பாருங்க, ராமன், ராமன் திருவடி, திருவடிக்கு கீழே பாதுகை, ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே திருவடியையும் பாதுகையும் சேவிக்கிறா. அப்ப ஆனந்த கண்ணீர் கண்ணில இருந்து சிந்தறது இல்லையா, அந்த கண்ணீர் அத்தனையும் பட்டாபிஷேக ஜலம் போல் பாதுகை மீது சேர்ந்தது. அதான் பாதுகே, பாதுகையே துவாம், உன்னை பிராப்த அபிஷேக விபவாமபி, நீ ஏற்கனவே பட்டாபிஷேகம் பெற்றிருந்தாலும் கூட, ஏற்கனவே பாதுகா பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, இருந்தாலும் மக்களுக்கு ஆசையா நாங்க ஒண்ணு பண்ணிடுறோம், எப்படியும் அடுத்து ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடக்க போறது, அதுக்குள்ள நாங்க ஒரு பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணிடுறோம்னு துனகா மீண்டும் அபியஷிச்சன், உனக்கு அந்த பட்டாபிஷேகத்தை செய்து எதை கொண்டு செய்தார்கள்னா, ஆனந்த பாஷ்ப சலிலைகி, பாஷ்பம்னா கண்ணீர், பாஷ்ப சலிலைகினா கண்ணீரால் வரக்கூடிய அந்த தீர்த்தம், இது வருத்தத்தால் வந்த கண்ணீர் இல்ல, ஆனந்த பாஷ்ப சலிலைகி, இது ஆனந்த கண்ணீராலே, ஏன்னா வாழ்க்கை மகிழ்ச்சி, ராமன் திருவடியில பாதுகை சேர்த்துட்டாளே, அதனால அந்த ஆனந்த கண்ணீராலே ஏற்கனவே பட்டாபிஷேகம் பெற்ற உனக்கு அவ மீண்டும் ஒரு பட்டாபிஷேகத்தை செய்தார்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து. அப்ப ராமனுடைய அத்தகைய திருவடிகள் உன்னால் தாங்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது அதை பார்த்து மகிழ்ந்த மக்கள் எல்லாம், ஏற்கனவே உனக்கு பட்டாபிஷேகம் ஆயிருந்தாலும் கூட மீண்டும் ஒரு பட்டாபிஷேகத்தை ஆனந்த கண்ணீரால் செய்து விட்டார்கள் என்பது ஸ்லோகத்தினுடைய கருத்து. இப்ப இது அப்படியே இன்னொரு கோணத்திலே நாம் பார்த்தால், இது நம்மாழ்வாருடைய வைபவத்தை சொல்வதாகவும் ரசிக்கலாம். அது எப்படின்னா, அப்படியே நம்மாழ்வாருடைய திருவடி தொழல் ஸ்ரீரங்கத்துல திருவாய்மொழி, பத்து நாள் திருவாய்மொழி திருநாள்னு ராப்பத்து பூர்த்தியாகி, பத்தாம் நாள் அன்று, ராப்பத்தின் பத்தாம் நாள் அன்று நம்மாழ்வாருடைய திருவடி தொழல் என்ற வைபவம் நடக்கும். அப்படியே நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணி கொண்டு, சூழ்வீசும் பணிமுகில் தூரியம் முழக்கின, ஆழ்கடல் அலைதரை கையெடுத்தாடின, ஏழ்பொழிலும் வளம் ஏந்திய என் அப்பன், வாழ்புகழ் நாரணன் தமரை கொண்டு கொண்டேன் ஆரம்பிச்சு பாசுரங்களை எல்லாம் சேவிக்க, அந்த ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் திருவடிகளை நோக்கி நம்மாழ்வார் அப்படியே பயணித்து நம்பெருமாள் திருவடிகள்ல நம்மாழ்வார் சேர்றாரே, அதுதான் உண்மையான நிர்யாத்தனா. நிர்யாத்தனாங்கிறது என்ன, பாதுகை பெருமாள் திருவடியோடு சேர்வது. பாதுகை யாரு, நம்மாழ்வார். அவர் ராமன் யாரு, நம்பெருமாள். அப்போ நம்பெருமாள் ஆகிய ராமன் திருவடியில் பாதுகையாகிய ஆழ்வார் அப்படி திருவடி தொழல்னு போய் சேர்கிறாரே, அதுதான் நிர்யாத்தனா. அப்ப அந்த நிர்யாத்தனாவை இந்த ஸ்லோகத்தில் ரசிக்கிறார் சுவாமி தேசிகர். எப்படின்னா, பர்த்துஹு, நமக்கெல்லாம் தலைவராகிய நம்பெருமாளுடைய தத்தாதிருஷோச்சரணயோகோ, அத்தகைய உயர்ந்த திருவடிகளிலே துவயா விதிருதயோகோ, நம்மாழ்வார் அந்த திருவடிகளை தாங்குவது போல, அவர் தானே பாதுகை, அப்படி திருவடியை தொழுவதை, திருவடி தொழல் என்ற அந்த நிகழ்வை பௌராகா, மக்கள் எல்லாம், ஸ்ரீரங்கத்தில் வாழக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் உள்ள மக்கள் அத்தனை பேரும் வந்து பிரணிபத்திய வணங்கி சேவிச்சு, பிரதிபன்ன சத்வாகா, அப்பதான் ஞானம் பெறுகிறார்களாம். ஏன்னா சத்துவம் இருப்புங்கிறது எப்பன்னா, நாம பகவானுக்கு தொண்டன்கிற ஞானம் வந்தாதான் நாம் இருப்பவர்களாக கருதப்படுவோம். அதனால மக்கள் அப்போதுதான் இருப்பை உடையவர்களாக, ஞானம் பெற்றவர்களாக ஆனார்கள். அதனால நம்மாழ்வாரே, நம்பெருமாள் திருவடிகளை நீங்கள் தொழக்கூடிய, சென்று சேரக்கூடிய அந்த காட்சியை சேவிச்சு தான் எல்லோரும் ஞானம் பெற்றார்கள். ஞானம் பெற்று பாதுகே துவாம், பெருமாளுக்கு பாதுகையே நம்மாழ்வாரே உங்களை, பிராப்த அபிஷேக விபவாம் அப்பி, பெருமாளே உங்களுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், ஆம் முதல்வன் சொல்லிட்டார், ஆடவந்தார் குலபதினு சொல்லிட்டார், பிரபன்னஜன கூட்டஸ்தர் சரணாகதர்களுக்கு தலைவன் சொல்லியாச்சு, அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் கூட அந்த திருவடி தொழல் காட்சியை சேவிக்கும் போது மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா,
புனகா அபிஷிஞ்சத், மீண்டும் ஒரு பட்டாபிஷேகம் உங்களுக்கு பண்றா. எப்படின்னா ஆனந்த பாஷ்ப சலிலேகி, அந்த நம்மாழ்வார் நம்பெருமாள் திருவடிகள்ல போய் சேர்ந்து அப்படியே புஷ்பங்கள் எல்லாம் புஷ்ப மாரியாக பொழிய அப்படியே நம்மாழ்வாரை அப்படியே பெருமாள் திருவடியில வச்சு மூடிடுறா பாருங்க. ஒரு பட்டாபிஷேகம் போல நம் கண்களிலே பார்த்தால் ஆனந்த கண்ணீர் பொங்கி வர அப்படியே நம்மாழ்வாரை அப்படியே திருவடியில வச்சு புஷ்பங்களும் திருத்துழாயும் அப்படியே பொழிய நம்மாழ்வார் அப்படியே பெருமாள் திருவடிகள்ல போய் சேர்கிறாருங்கிற அந்த காட்சி. அப்போ ஆனந்த கண்ணீரால எங்கள் தலைவராகிய நம்மாழ்வாருக்கு, சரணாகதர்களான அத்தனை பேருக்கும் அவர்தான் குலப்பதி ராஜா என்று சொல்லும்படியாக அவருக்கு ஒரு பட்டாபிஷேகத்தை மக்கள் கண்ணீராலே செய்கிறார்கள். அப்போ ஆழ்வார் திருவடி தொழும் போது அடியார்கள் அத்தனை பேரும் கண்ணீரால் ஆழ்வாருக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார்கள். ஏன்னா அந்த ஆழ்வார் மாசுரத்தை கேட்டாலே கண்ணில் கண்ணீர் வந்துடும். இத சடகோபன் அந்தாதியின் 33வது பாடல்ல கம்பர் தெரிவிக்கிறார். உயிர்த்தாரையில் புக்கு உரு குறும்பாம் ஒரு மூன்றையும் செயிர்த்தார் குறுகை வந்தார் திருவாய்மொழி செப்பல் உற்றால் மயிர்த்தாரைகள் பொடிக்கும் கண்கள் நீர் மல்கும் மாமரையுள் அயிர்த்தார் அயிர்த்த பொருள் வெளியாம் எங்கள் அந்தனர்க்கே. திருவாய்மொழியை கேட்டா உடம்புல மெய்சில் இருக்குமா, கண்கள்ல கண்ணீர் வருமா, வேத மந்திரங்கள் எதுக்கெல்லாம் அர்த்தம் புரியாம குழம்புன்றதோமோ திருவாய்மொழி கேட்டா தெளிவாயிடுவோமா. அதனால அப்படி அந்த திருவாய்மொழியை கேட்க நம்முடைய கண்கள்லேருந்து கண்ணீர் நீர் கண்கள் நீர் மல்கும் மயிர்த்தாரைகள் பிடிக்கும் என்னும்படி அந்த வைபவத்தை ரசிக்கிறோம். அப்ப இப்ப அந்த கம்பாரிசன் ஒப்பிட்டு பாருங்க. பாதுகை திருவடியில சேர்வதை மக்கள் சேவித்தார்கள், நம்மாழ்வார் திருவடி தொழலை மக்கள் சேவித்தார்கள். அங்கே பாதுகைக்கு ஏற்கனவே ஒரு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, நம்மாழ்வாருக்கும் ஏற்கனவே ஆம் முதல்வன் பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. ஆனாலும் மக்கள் மீண்டும் பாதுகைக்கு கண்ணீரால் ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா, இங்கே அடியார்கள் ஆனந்த கண்ணீரால் நம்மாழ்வாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நடிக்கிறார்கள் என்று நம்மாழ்வார் திருவடி தொழல் தான் இந்த நெறியாதனா என்று ரசிப்பதற்கு இந்த ஸ்லோகம் நமக்கு இடம் கொடுக்கிறது. 23வது ஸ்லோகம். அடுத்து 24வது ஸ்லோகம். இதுல பாதுகையை பார்த்து சாதிக்கிறார் சுவாமி தேசிகன், பாதுகைய நீ தான் நல்லா ஆட்சி பண்ண, ராமராஜ்யம் ராமராஜ்யம்ங்கிறோம், அதை விட பாதுகா ராஜ்யம் தான் ரொம்ப வசதி. ராமராஜ்யத்துல கூட லவணாசுரன் ஒரு அசுரன் சண்டைக்கு வந்தான், பாதுகா ராஜ்யத்துல அப்படி யாராவது சண்டைக்கு வந்தாடா, நிம்மதியா இருந்தது. அதனால ராமனே பார்த்தாராம், ஒருத்தர் நன்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது நடுவுல போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்லையா. அதனால ராமன் பார்த்தா பாதுகா தேவி நன்னா தானே ஆட்சி பண்றா, நாம நடுவுல ராஜ்யத்தை வாங்கிக்கணுமா, வேண்டாமே பாதுகையே ஆட்சி பண்ணட்டுமே நினைச்சாராம். ஆனா ராமன் என்ன யோசிச்சாராம், பரதனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டார், பரதன் வந்து நீ திரும்பி வந்தே ஆகணும், பட்டாபிஷேகம் பண்ணிட்டே ஆகணும், சரணாகதி பண்ணிட்டான், அதனால 14 வருஷம் கழிச்சு வந்து பட்டாபிஷேகம் பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டார். எங்க அந்த சத்தியத்தை இவர் நிறைவேற்றலைன்னா பரதன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவாங்கன்னு அந்த ஒரு பயத்துலதான் ராமன் ராஜ்யத்தை எடுத்துட்டாரே ஒழிய, இல்லைன்னா பேசாம பாதுகா தேவியை ஆட்சி பண்ணட்டும் விட்டுருப்பாராம். எதுக்கு இத சுவாமி தேசிகன் முக்கியமா காட்டுறாருன்னா, 14 வருஷம் பாதுகையை ஆட்சி பண்ணா அடுத்து ராமர் ஆட்சியை ஏத்துட்டாருன்னா பாதுகை ஏதோ இன்டரிம் ராஜான்னு நம்ம நினைச்சுருவோம். அப்படி நினைக்காதீங்க, பாதுகை தான் சிறப்பா ஆட்சி பண்ணா. ஏன்னா பெருமாளை விட அவரோட பாதுகைக்கு தானே ஏற்றம், பெருமாளுக்கு ஏற்றமா ஆழ்வாருக்கு ஏற்றமானா யாருக்கு ஏற்றம், ஆழ்வாருக்கு தான். அப்ப ராமனுக்கா ராம பாதுகைக்கானா பாதுகைக்கு தான் ஏற்றம். அப்போ பாதுகா ராஜ்யம் தான் பெட்டர் பெஸ்ட்னா தான் சரி, பரதன் கேட்டானேங்கிறதுக்காக பெஸ்ட கொஞ்சம் இறக்கிட்டு பெட்டரா ராமர் உட்கார்ந்தார்னு ரசிக்கிறார். அதுக்கா ராமனை குறைச்சு சொல்றோம்னு அர்த்தம் இல்ல, ராமராஜ்யம் தி பெஸ்ட் தான், ஆனா பாதுகை அதை விட பெஸ்ட்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் 24வது ஸ்லோகம். மாதஸ்துவயைவ சமயே விஷமேபி சையக்கு ராஜன்வதீம் வசுமதீம் அவலோக்கிய ராமஹ சஞ்சீவனாய பரதஸ்ய சமக்ர பக்தேகே சத்ய பிரதிஷ்ரவதையைவ சகார ராஜ்யம் மாதஸ்துவயைவ சமயே விஷமேபி சையக்கு ராஜன்வதீம் வசுமதீம் அவலோக்கிய ராமஹ சஞ்சீவனாய பரதஸ்ய சமக்ர பக்தேகே சத்திய பிரதிஷ்ரவதையைவ சகார ராஜ்யம். அதாவது மாதகா தாயே, பாதுகையை பார்த்து தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன், மாதகா தாயே விஷமே சமயே அப்பி, இந்த பாதுகை ராஜ்யத்தை ஏத்துனாலே அந்த சமயம் காலம் இருக்கு, அது விஷமே சமயே அப்பி, அது ரொம்ப இக்கட்டான ரொம்ப கெடுதலான காலம். ஏன்னா ஆண்டு கொண்டிருந்த தசரதன் வானகம் போயிட்டான், அடுத்து ஆள வேண்டிய ராமன் கானகம் போயிட்டான், எந்த பரதனுக்கு ராஜ்யம்னு சொன்னாலும் அவன் கேட்டான், அப்பா வானகம் போயிட்டார் அண்ணன் கானகம் போயிட்டான், இந்த ராஜ்யத்தை என்ன பானகம் மாதிரி நான் ஏத்து பேர் நினைச்சாலும் எனக்கு வேண்டான்ட்டான். அப்போ மக்களுக்கு என்ன கதி, யார் ராஜ்யத்தை பாத்துக்க போறா, யார் தர்மத்தை காக்க போறா, திடீர்னு யாராவது தன் படையெடுத்து வந்தாலும் கூட இங்க ஒரு ராஜா கிடையாது, டெசிஷன் எடுக்க ஒரு ஆள் கிடையாது, அது ரொம்ப விஷமே சமய அப்படி, அது ராமர் இக்கட்டான விஷயம். என்னன்னா நாம பொதுவா ராமாயண உபன்யாசம் கேட்கும் போது நம்ம அயோத்தியா காண்டத்துல அந்த எமோஷன்ல மூழ்கிடுவோம், அச்சுச்சோ ராமர் காட்டுக்கு போயிட்டாரா, பரதன் வந்து என்ன சொல்றான், இதை நாம பாக்குறோமே ஒழிய சுவாமி தேசிகன் பாருங்க மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அவர் பாக்குறார். மக்களும் ராமன் டிவோட்டடா இருந்தா அது வேற, ஆனாலும் ஜென்ரலா ஒரு நாடுன்னு எடுத்துக்கோங்களேன்,
ராஜா இறந்து போயிட்டான், அடுத்த இளவரசன் ராஜ்யத்தை ஏத்துக்கல காட்டுக்கு போயிட்டான், ஏத்துப்பான்னு எதிர்பார்க்கப்பட்ட இளவரசன் பரதனும் இல்ல ராமன் அயோத்தியா ரெண்டு போயிட்டான், ராமன் பின்னாடி லக்ஷ்மணன் போயிட்டான், பரதன் பின்னாடி சத்ருகுணன் போயிட்டான். இவன் பரதன் போனவன் இங்க இருக்க பரிவாரம் எல்லாரையும் கூட்டும் போயிட்டான், அயோத்தியே எம்டியா இருக்கு. இப்ப ராமனும் வரமாட்டேன்னு வாக்கு பண்றான், பரதனும் உன்ன நீ வராமல் நான் போக மாட்டேங்கிறான். அது நாட்டுக்கே எவ்வளவு ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. அந்த நேரத்தில் துவயா ஏவ பாதுகா தேவி, துவயா ஏவ உன்னால் தான், உன்னால் மட்டும்தான், நீ அந்த ராஜ்யத்தை ஏத்துனதுனாலதான், பாதுகை மட்டும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா ராஜ்யத்துல ராஜாவே இல்லாம போயிருக்குமே. அப்ப துவயா ஏவ உன்னால் தான் ராஜன்வதீன் வசுமதீன், வசுமதினா பூமி, ஏன்னா வசுனா செல்வம், வசுமதினா செல்வங்கள் எல்லாம் நிறைந்து செல்வத்தை தரக்கூடிய பூமி தேவி, ராஜன்வதி, ராஜன்வதினா நல்ல ஒரு ராஜாவோடு கூடியவளாக, ஒரு ஆட்சியோடு நல்லாட்சியோடு கூடியவளாக பூமி இருந்தாள். அப்ப ராஜன்வதியும் வசுமதி அப்படி உன்னுடைய ஆட்சியால் தான் இந்த பூமி நல்ல ராஜாவோடு, ஒரு நல்ல ராணியோடு, பாதுகா தேவி ராணி, ஒரு நல்ல ராணியோடு பூமி இருந்தாள், ஒரு எஜமானியோடு பூமி இருந்தாள் என்பதை ராமனும் பார்த்தான். ஏன்னா 14 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா 1:10 எல்லாம் வளர்ந்திருக்கான். ராமன் காட்டுக்கு போகும்போது எப்படி இருந்ததோ அதை விட 1:10 மடங்கா அயோத்தி நல்லா வளர்ந்திருக்கு. இதை சையக் அவலோக்கிய ராமஹா, சையக் நன்றாக ராமஹா ராமபிரான் அவலோக்கிய பார்த்தான், ராமன் பார்த்தான், பரவாயில்லையே அயோத்தி நன்னாவே வளர்ந்துருக்கே, என் பாதுகா தேவி நன்னாவே ஆட்சி பண்ணியிருக்காளே என்று ராமபிரான் பார்த்தார். ஏன்னா அப்ப இருந்த சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம், அந்த சிச்சுவேஷன்ல இருந்து 14 வருஷத்துல நாட்டை இப்படி எல்லாம் கொண்டு வந்துட்டாளே, பாதுகையின் ராஜ்யம் நல்லா இருக்கு, அதனால இவளே ஆளட்டும்னு நினைச்சாராம். நான் என்ன பண்ணார், இங்க பரதன் ஒருத்தன் காத்துட்டு இருக்கான், நீ 14 வருஷம் பூர்த்தி ஆனதும் நீ ராஜ்யத்தை ஏத்துக்கலைன்னா அக்னி பிரவேசம் பண்ணி வைப்பான். அதனாலதான் சமக்ர பக்தேகே, சமக்ரன்னா பூர்ணமானன்னு அர்த்தம், சமக்ர பக்தேகே பூர்ணமான பக்தி உடைய பரதஸ்ய அந்த பரதன் அவனை சஞ்சீவனாய வாழ்விப்பதற்காக, பரதன் வாழணும்னா இவர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், அப்போ சஞ்சீவனாய பரதனை வாழ்விப்பதற்காக சத்திய பிரதிஸ்ரவதையா ஏவ, பிரதிஸ்ரவம்னா பிரதிஜைன்னு அர்த்தம், பிரதிஸ்ரவதையா அந்த பிரதிஜை என்பது சத்திய பிரதிஸ்ரவ, அதாவது அந்த பிரதிஜை என்பது சத்தியமாக வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். அப்ப செய்த பிரதிஜையின் சத்தியத்துவத்தை காக்கும் பொருட்டே ராஜ்யம் சக்கார ராமபிரான் ராஜ்யத்தை ஏத்துந்தான், இல்லைன்னா பேசாம பாதுகையே ஆளணும் விட்டுருப்பான். அப்ப பரதன் உயிர் வாழ வேண்டும் என்றால் தான் அவனுக்கு செய்து கொடுத்த அந்த பிரதிஜையை சத்தியமாக்க வேண்டும், அது பொய்யாகி விடக்கூடாது. அதனால சத்திய பிரதிஸ்ரவத்தையா ஏவ ராஜ்யம் சக்கார, அதுக்காகத்தான் ராமன் ராஜ்யத்தை ஏத்துனான். சோ நெட் ரிசல்ட் என்னன்னா, பாதுகா ராஜ்யம் ராமராஜ்யத்தை விட ஸ்பெஷலா இருந்தது, சிறப்பா இருந்தது, பாதுகையே ஆளணும்னு ராமன் நினைச்சான். ஆனா பரதன் அவ்வளவு தூரம் வேண்டியிருக்கான், சரணாகதி பண்ணியிருக்கான், அவனை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாதுகேட்டேத்து ராஜ்யத்தையே ராமன் ஏத்துனான், அந்த நிர்யாத்தனா என்பது நடந்தது என்பது கருத்து. இப்ப இதை அப்படியே இன்னொரு கோணத்துல பாருங்க, நம்மாழ்வார் வைபவம், பெருமாள் என்ன நினைச்சாரா, எப்போ நம்மாழ்வார் இவ்வளவு தூரம் பூமியில வந்து அவதாரம் பண்ணி இத்தனை விஷயமும் ஸ்தாபிச்சு ஆம் முதல்வனும் பெயர் பெற்று விட்டாரோ, இனி பூமிக்கு நம்மாழ்வாரே தெய்வமா இருக்கட்டும் தான். அதனாலதான் பெருமாள் பெருமையை சொல்லக்கூடிய ஆழ்வார் பாசுரங்கள்லாம் மறைஞ்சுடுத்து, நம்மாழ்வார் பெருமையை சொல்லும் கண்ணினும் சிறுத்தாம்பு மட்டும் மறையாமல் இருக்கும்படி பெருமாள் பண்ணார். அதனாலதான் பாருங்க, நாதமுனிகள் அருளி செயலை மீட்கும் போது எஸ் அப்கோர்ஸ் திருவாய்மொழியில 6வது முதே அந்த ஒரு பதிகம் கேட்டார், அது ஒரு புறம் விட்டுருங்க, மற்றபடி பெருமாள் பெருமையை சொல்லும் எந்த திருவாய்மொழி பாசுரமும் இல்லை. ஆனா நம்மாழ்வாருடைய வைபவத்தை சொல்லும் கண்ணினும் சிறுத்தாம்பு மட்டும் ஆழ்வார் திருநகரிக்கு போனா அங்க பராங்குஷதாசர் என்று மதுரகவிகள் வழியில வந்த ஒரு அடியார், அவர்கிட்ட கண்ணினும் சிறுத்தாம்பு இருக்கு, கண்ணினும் சிறுத்தாம்பு சேவிச்சா. ஏன்னா பெருமாள் என்ன பண்ணாரா, என் பெருமை எல்லாம் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, நம்மாழ்வார் தான் லோகத்துக்கு தெய்வம், இவரே தெய்வமா இருக்கட்டும் அப்படின்னு நம்மாழ்வார் பெருமையை மட்டும் நிலைத்திருக்க வைத்து விட்டாராம். இங்க நம்ம பரதாழ்வான் பிரார்த்திச்ச மாதிரி நாதமுனிகள் போய் பிரார்த்திச்சு, இல்ல இல்ல நீ 4000த்தையும் கூடு, என்ன தருந்தாலும் நீதான் தெய்வம், வேதங்கள்ல உனத்தான் சொல்லியிருக்கு, அதை நாங்க தெளிவா புரிஞ்சுக்க எங்களுக்கு ஆழ்வார் பாசுரங்கள் வேணும்னு நாதமுனிகள் பிரார்த்திச்சதாலதான் சரி போனா போறதுன்னு நம்மாழ்வார் மூலமாக மற்றைய பாசுரங்கள் கிடைக்கும்படி பெருமாள் பண்ணாரே ஒழிய, இல்லைன்னா நம்மாழ்வார் மட்டுமே உலகத்துக்கு தெய்வமா இருக்கட்டும்னு விட்டுருவாராம். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து, அங்க எப்படி பாதுகையே ஆட்சி பண்ணலாம்னு நினைச்சாரோ அது போல நம்மாழ்வாரே தெய்வமா இருக்கலாம், கண்ணினும் சிறுத்தாம்பு சொல்லி எல்லாரும் நம்மாழ்வாரை வணங்கினா போதும் என்ற திருவுள்ளம் கொண்டு விட்டாராம் பெருமாள். இப்ப அப்படியே பாருங்க, சுவாமி தேசிகன் நம்மாழ்வாரை துதிக்கிறார், 24வது ஸ்லோகம், மாதஸ்துவயைவ சமயே விஷமேபி சையக்கு ராஜன்பதியும் வசுமதியும் அவலோக்கிய ராமஹா
சஞ்சீவனாய பரதஸ்ய சமக்ர பக்தேஹே சத்ய பிரதிஷ்ரவதயைவ சகார ராஜ்யம் மாதஹா எங்கள் தாயாகிய ஆழ்வீர். ஏன்னா பெருமாள் வந்து நமக்கு தந்தை மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆழ்வார் தான் நமக்கு தாய் மாதிரி. பய நன்றாகிலும் பாங்கல்லாராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வார். அதனால எங்கள் தாயான நம்மாழ்வாரே, விஷமே சமயே பி, ரொம்ப கெட்ட காலமாகிய கலியுகத்துல துவயா ஏவ, நீங்க அவதரிச்சதாலதான், நீங்க எங்களுக்கு தலைவரா வந்து திருவாய்மொழி பாடினதாலதான் ராஜன்வதியும் வசுமதியும் இந்த பூமியில உள்ள சரணாகதர்கள் அத்தனை பேரும் ஒரு நல்ல தலைவர், ஒரு குலபதி, பிரபன்னஜன கூட்டஸ்தரை நாங்கள் பெற்றோம். இதை சையக் அவலோக்கிய ராமஹா, ராமனாகிய நாராயணன் எம்பெருமான் அவர் நன்னா கவனிச்சுட்டார். கவனிச்சு என்ன முடிவு பண்ணார், நம்மாழ்வார் புகழ் மட்டும் உலகத்துல நிலைத்திருந்தால் போதும், ஒரு சாம்பிளுக்கு அவர் எவ்வளவு இனிமையா பாடுவார்னு தெரியறதுக்கு ஆறாம் உதய ஒரு பதிகம் இருக்கட்டும், நம்மாழ்வார் பெருமையை சொல்லும் கண்ணீரும் சிறுத்தாம இருக்கட்டும், இதுக்கு மேல என் பெருமை எதுக்குன்னு சொல்லி அவரே உட்டாராம். ஆனால் பரதர் விடுவாரா, சமக்ர பக்தேகே, பக்தி யோகத்தில் வல்லவரான, இந்த இடத்துல சமக்ர பக்தேகேனா பக்தி யோகம் என்று அஷ்டாங்க யோகத்திலே பகவானை வழிபட்டு அந்த யோகத்துல சாட்சாத்காரம் பெறக்கூடிய அந்த விஷயத்தில் வல்லவராகிய பரதஸ்ய, இங்க பரதர்னா நாதமுனிகள். நாதமுனிகளுக்கு எப்படிப்பா பரதர்னு பேர் வரும்னா, பா ரா தா, பா பாவம், ரா ராகம், தா தாளம், பாவம் ராகம் தாளத்தோடு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளலான நாதமுனிகள் அவருக்கு தான் பரதன். பாவம் ராகம் தாளத்தோடு ஆழ்வார் பாசுரங்களை இசைக்க வல்லவர், சமக்கர பக்தேக பக்தி யோகத்தில் வல்லவர், சஞ்சீவனாகிய அந்த நாதமுனிகளை வாழ்விக்க, ஏன்னா அவர் ஆறாவதை பதிகத்தை கேட்டு எப்படியாவது மீட்கணும்னு நினைக்கிறார். இந்த பாசுரங்கள் கிடைத்தால்தான் உஜ்ஜீவனம் வாழ்வுன்னு நினைக்கிறார். அந்த நாதமுனிகள் ஒருவருக்காகத்தான், அதனாலதான் நாதமுனிகளுக்கு நாம எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், அவர் இல்லைன்னா நமக்கு அருளி செயல் கிடையாதே. அந்த நாதமுனிகள் ஒருவருக்காகத்தான் சத்திய பிரதிஷ்ரவதையா, நம்மாழ்வார் அருளிய அந்த சத்தியமான வாக்குகள், வேதத்தின் கருத்தாகிய அந்த சத்திய பாசுரங்களை எல்லாம் ஏவர் ராஜ்யம் சகார, பெருமாளுடைய ராஜ்யத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அது பாசுரங்கள். அதனால அதை சொல்லிட்டு அவர் தான் ராஜா ஆயிடுவார். சரி பரவாயில்ல, நாதமுனிகள் கேட்டார் என்பதற்காக பெருமாளுடைய ராஜ்யத்தை சொல்லக்கூடிய, அவனது ஐஸ்வர்யத்தை, அவன் ஆளுமையை சொல்லக்கூடிய அந்த பாசுரங்களை ரிலீஸ் பண்ணார். நம்மாழ்வாரையே தாயார் அனுப்பி வச்சு. ஏன்னா நாதமுனிகளுக்கு ரொம்ப பிராச்சீனமான தனியா லக்ஷ்மி நியோகாத்து குருகாதிராஜா, லக்ஷ்மி தாயாரும் பெருமாளும் சேர்ந்துதான் நம்மாழ்வாரை அனுப்பி நீங்க போய் நாதமுனிகளுக்கு 4000 கொடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாலும், அதனடியாகத்தான் நாதமுனிகள் 4000 மீட்டாருங்கிறது வரல. அதனால நாதமுனிகள் ஒருவருக்காகத்தான் பெருமாள் அந்த 4000 கொடுத்தார். இல்ல இந்த ஆழ்வார் புகழ் மட்டும் இருந்தா போதும், ஆழ்வாரையே தெய்வமாக வணங்குங்கள்னு விட்டுருப்பாராம். இப்ப அந்த கம்பாரிசன் பாருங்க, அந்த பாதுகை அவள் நல்லாட்சி புரிந்ததால் பாதுகையே ஆளட்டும் முடிவெடுத்துனா ராமன். ஆழ்வார் நம் அத்தனை பேரையும் திருத்தி வைகுண்டத்தில் சேர்ப்பதால் அப்புறம் நாம எதுக்கு, நம்மாழ்வாரே தான் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிறாரே, அவரே தெய்வமா இருக்கட்டும், கண்ணினும் சிறுத்தாம்பு அந்த பதிகம் மட்டும் இருக்கட்டும் விட்டார். ஆனா பரதனின் பக்தியையும் பார்த்தா ராமன், அவன் துடிச்சுட்டு இருக்கான், அவன் ராமன் தான் ஆளணும்னு ஆசைப்படுறான். அது போல் நாதமுனிகளுடைய பக்தி யோகத்தையும் பார்த்தான் எம்பெருமான். அதனால பரதனை சாட்டிஸ்ஃபை பண்ண ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டான், நாதமுனிகளை திருப்திப்படுத்த நம்மாழ்வார் மூலம் மற்ற பாசுரங்களை வெளியிட்டான் எம்பெருமான் என்று இந்த 24 ஸ்லோகத்தை ரசிக்கலாம். அடுத்து இன்றைய இந்த செஷனோட ஃபைனல் ஸ்லோகம் 25 ஸ்லோகம். பாதாவனி பிரதிகதஸ்ய புரீமயோத்யாம் பௌலஸ்ய ஹந்துர் அபிஷேக ஜலார்த்த மூர்த்தேகே அம்சே யதார்ஹம் அதிவாஸ்ய நிஜைர் யசோபிஹி கஸ்தூரிகேவ நிஹிதா வசுதாத்வயைவ பாதாவனி பிரதிகதஸ்ய புரீமயோத்யாம் பௌலஸ்ய ஹந்துர் அபிஷேக ஜலார்த்த மூர்த்தேஹே அம்சே யதார்ஹம் அதிவாஸ்ய நிஜைர் யசோபிஹி கஸ்தூரிகேவ நிஹிதா வசுதாத்வயைவ. அதாவது இந்த பூமியே இப்ப பாதுகா தேவி மீண்டும் பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறான். அப்படித்தான நிர்யாத்தனா பாதுகா ராஜ்யம் பூர்த்தி ஆயிடுத்து, ராமன் திரும்ப வந்துட்டார், பூமியை ராமன்ட்ட ஒப்படைக்க போறா பாதுகா தேவி. ஆனா அப்போ பாதுகா தேவிக்கு பொங்கும் பொறிவும் ஆச்சுச்சோ, பெருமாளுடைய தோல்ல போய் இவ்வளவு பெரிய பூமியை ஏத்தி வைக்கிறோமே, இது பெருமாளுக்கு வலிக்கும், நாம என்ன பண்ணணும், அவருக்கு சந்தனம் பூசணும், அவர் எவ்வளவு அழகான தோள்கள், பூசும் சாந்தியன் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் மகிதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலம் உண்டு உண்ட எந்த ஏகமூர்த்திக்கேன்னு அப்படி ஜம்முன அவர் தோல்ல கஸ்தூரி வாசனை திரவியம் சந்தனம் இதெல்லாம் பூசணும், அந்த தோல்ல போய் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுக்கோன்னு பூமியை ஏத்தி வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சாலும் பாதுகா தேவி யோசிச்சு என்ன பண்ணா, நம்ம பூமியை கொடுத்தாதானே பூமியையே சந்தன கட்டை போல வாசனை கூடதான் மாத்திவிடலாம்னு நினைச்சா,
வாசனை உள்ளதா மாத்திரத்துக்கு என்ன வழி? வாசனை திரவியம் எதையாவது ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா பாதுகையின் புகழே ஒரு விதமான வாசனையா. அதனாலதான புகழ் மணத்தல்னு ஒரு டெர்மினாலஜி தமிழ்ல உண்டு. ஒரு கவிஞர் கூட அவனையெல்லாம் புகழ் மணக்கும் அருமை காஞ்சி நகரம், அருமை காஞ்சி நகரம் அது அழகுக்கெல்லாம் சிகரம். அப்ப அவனையெல்லாம் புகழ் மணக்கும் காஞ்சி நகரம். அப்போ புகழ் என்பதற்கும் நறுமணம் உண்டு. பாதுகா தேவி என்ன பண்ணாலாம், தன் புகழ் என்னும் வாசனையை பூமி முழுக்க பரப்பி விட்டாலும். இப்ப ராமன் வந்து ராஜ்யத்தை ஏத்துட்டா தோல்லதானே சுமக்கிறாரு, ஷோல்டரிங் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறோம். ராஜ்யம் ராஜான்னு சொன்னா அவர் என்ன சொல்றா, கிதி பிரித், பூமியை பரிப்பவர், அப்படி தாங்குபவர், தோல் மேல தாங்கணும். பூமியை அயோத்தி என்னும் பூமியை ராமன் அப்படி தோல் மேல தாங்கினா அது பாரமா இல்லையா? அது வெறும் வெறும் நிலம் மாதிரி தெரியலையா? இப்படி கஸ்தூரி அரைச்சு சேர்த்த மாதிரி கமகமன் வாசனையா இருந்ததான். பெருமாள் கேட்டாரா ராமன் பாதுகேட்ட, என்னமா இது தோல்ல ஏத்தி ராஜ்யத்தை வைக்கிறா, அதுக்காக லிட்ரலா வைக்கிறான்னு அர்த்தம் இல்லை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷோல்டர் பண்ணணும், என்னமா கமகமன் மணக்கிறதே அப்படின்னு ராமன் கேட்டா, பாதுகா தேவி சொன்னாலும் என் புகழை கஸ்தூரி மாதிரி நிரப்பி வச்சிருக்கேன், அதனாலதான் ஜம்முன் மணக்கிறதுனாலும். உள்ள தாத்பரியம் என்னன்னா, அந்த பாதுகையின் புகழ் உலகம் எல்லாம் பரவி இருக்கிறதுனால இப்ப ராமன் ராஜ்யத்தை ஏத்துக்கும் போது அந்த ராஜ்யம்ங்கிறது ராமனுக்கு சிரமமாவே இல்லை. ஏன்னா அப்புறம் முன்னாடி ஆட்சி பண்ணிட்டு போறவா கஜானாவெல்லாம் காலி கொண்டு போயிட்டான்னா அடுத்து வரவாளுக்கு கஷ்டமா இருக்கும். இங்க பாதுகை புகழை நிரப்பி வச்சுட்டு போனதுனால அது வெயிட்டா ராமனுக்கு தெரியல, அது அப்படியே கஸ்தூரி மாதிரி கமகமன் வாசனையா இருக்குன்னா ராஜ்யத்தை சிரமம் இல்லாம ராமன் நிர்வாகம் பண்ணிட்டான். பெருமாள் என்னென்ன எதிர்காலத்துல வந்து பண்ணணுமோ அதை முன்னாடியே பண்ணி வச்சுட்டு போயிட்டான் பாதுகைங்கிறது தாத்பரியம். ஆனா அதை கவிநயமாக பார்க்கும்போது அதை வெறும் பூமின்னு தூக்கி அவர் தோல் மேல நிறுத்தாம தன் புகழை பரப்பி ஒரு கஸ்தூரியை அவன் தோழில் சாத்துவது போல் பாதுகா தேவி சாத்திட்டான் ரசிக்கிறார். இப்போ ஒவ்வொரு பதமாக ரசிப்போம். பாதாவணி, பெருமாள் திருவடிகளை ரட்சிக்கக்கூடிய பாதுகையே ஏன் பாதாவணின்னு வார்த்தையை போட்டார் பண்ணோம்? இதுவரைக்கும் வெவ்வேறு ஸ்லோகங்கள்ல ஒரு ஒரு வார்த்தை பொண்ணு வருவார், பாதுகேன்னு அழைப்பார். இங்க பாத அவனின்னார். ஏன் பாத அவனின்னு சொல்லணும்னா, அவ ரக்ஷணின்னு ஒரு தாத்து இருக்கு சன்ஸ்கிரிட்ல. பாத அவனின்னா பெருமாள் திருவடிகளை காப்பவள். நீ பெருமாள் திருவடியை மட்டும் காக்கல, தோளையும் காப்பாத்திட்ட, அதனாலதான் தோளுக்கு பேர்டன் இல்லாம பூமியை ஜம்முன்னு அப்படி வாசனை கஸ்தூரி மாதிரி கொடுத்த இல்லையா? அப்போ பாதத்துக்கு மட்டும் நீ அவனை காப்பவள் அல்லள், தோளையும் காக்கக்கூடியவள். அதனால பாதாவனை பெருமாள் திருவடியை காப்பவளே பௌலஸ்திய ஹந்துகு. பௌலஸ்தியன்னா புலஸ்திய ரிஷி வம்சத்தில் வந்த ராவணன். பௌலஸ்திய ஹந்துகு, அந்த ராவணனை வதைத்த ராமனுடைய அயோத்தியாம் புரியின் பிரதிகதஸ்ய, தன் ஊரான அயோத்திக்கு திரும்பி வந்தவனாகிய அபிஷேக ஜல ஆர்திர மூர்த்தேகே. அபிஷேக ஜல, பட்டாபிஷேக ஜலத்தாலே ஆர்திரனா நனைந்திருக்கக்கூடிய, மூர்த்தினா திருமேனி, மூர்த்தேகேனா அப்படிப்பட்ட திருமேனி உடைய ராமனுடைய. அப்போ ராவணனை வதைத்தவனும் அயோத்திக்கு திரும்பியவனும் இப்போ ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் கண்டருளி தீர்த்தத்தால் நனைக்கப்பட்ட திருமேனியை உடையவனுமாகிய ராமனுடைய அம்சே, அந்த ராமனுடைய தோளிலே துவயா ஏவ, பாதுகையே உன்னால் தான் வசுதா பூமியானவள் நிகிதா வைக்கப்பட்டாள். வசுதா நிகிதா, பூமி வைக்கப்பட்டது. நீதான் இந்த பூமியை ராமன் தோல்ல வச்சுட்ட, இனிமே ஒம்புருக்கு. ஆனா வைக்கும் போது எப்படி வச்சேன்னா, வெயிட்டா வைக்கல, நிஜயீர் யசோபிகி, உன்னுடைய புகழாலே கஸ்தூரிக்கா இவ, ஒரு கஸ்தூரி, டியர் மஸ்க்னு சொல்றா பாருங்க, அந்த மான்ல இருந்து வரக்கூடிய அந்த கஸ்தூரி, இந்த வாசனை திரவியம் அது, அந்த கஸ்தூரி போலே, கஸ்தூரிக்கா இவ, அந்த கஸ்தூரி போலே யதார்கம் தகுந்த அதிவாசிய, வாசியன வாசனை சேர்த்து, அதிவாசிய அதில் நன்கு வாசனை சேர்த்து தான் வசுதா நிகிதா இந்த பூமியானது வைக்கப்பட்டது. அவ வெறும்ன வச்சா அவருக்கு பேர்டனா தெரியும். அப்படி கஸ்தூரி போல உன் புகழ் என்னும் நறுமணத்தை பரப்பி கஸ்தூரி போல தகுந்த வாசனையை சேர்த்து நீ வைத்ததால, அப்படி கஸ்தூரியை அவன் தோளில் அணிவித்தது போல ராமனுக்கு அது ஆனந்தமாக இருந்ததுன்னு சாதிக்கிறார். அப்ப தாத்பரியம், பாதுகை நன்னா ஆட்சி பண்ணி அவன் புகழ் எல்லா இடத்துலையும் பரவி விட்டதாலே அதுக்கப்புறம் ராமன் ராஜ்யத்தை ஏத்துக்கும் போது அது சும்மா கஸ்தூரி பூசுற மாதிரி அலங்காரமா தான் ராமனுக்கு இருந்ததே ஒழிய அது ஒரு பேர்டனா சுமையாக இல்லை என்பது தாத்பரியம். இது அப்படியே நம்மாழ்வார் பரமாவும் ரசிக்கலாம். பாதாவணி பிரதிகதஸ்ய புரீமயோத்யாம் பௌலஸ்ய ஹந்துர் அபிஷேக ஜலார்த்திர மூர்த்தேகே அம்சே யதார்ஹம் அதிவாசிய நிஜைரியசோபிஹி கஸ்தூரிகேவ நிகிதா வசுதாத்வயைவா. பாதாவணி, பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கும் நம்மாழ்வாரே, பௌலஸ்திய ஹந்துகு, ராவணனை அழித்தது போல் நம் பாபங்களை அழிக்கிறான் எம்பெருமான். அயோத்தியாம் புரியும் பிரதிகதஸ்ய, அயோத்தியாங்கிற வைகுண்டத்துல இருக்க, ஏன்னா வைகுண்டத்துக்கு அயோத்தியான்னு பேரு. வேதத்துல தேவானாம் பூர் அயோத்தியான்னு சொல்லியிருக்கு. நம்ம சேனல்லயே டாக்டர் வெங்கடேஷ் உபன்யாசம், நம்ம சேனல்லயே அயோத்தியாவின் வரலாறுன்னு ஒரு உபன்யாசம் போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது அயோத்தியா மகாத்மியம்னு ஒரு 10 அத்தியாயம் இருக்கு. இந்த அயோத்தியாவுக்கு என்னென்ன பெருமைகள்லாம் ஆதிகாலத்துல இருந்து இருக்குது,
வேதத்திலேயே அயோத்தியா பத்தி சொல்லியிருக்கு. தேவானாம் பூர் அயோத்தியா, வைகுண்டத்துக்கு அயோத்தியான்னு பேரும். ஏன்னா அயோத்தியானா யுத்தம் பண்ணி கைப்பற்ற முடியாத ஊர்னு அர்த்தம். யுத்தம் பண்ணி எந்த ஊரை கேப்சர் பண்ண முடியாதோ அதுக்கு அயோத்தியான்னு பேரு. வைகுண்டத்துக்கும் பொருந்தும், ஏன்னா யுத்தம் பண்ணி வைகுண்டத்தை யார் பிடிக்கிறது? சரணாகதி பண்ணி தான் போக முடியும், யுத்தம் பண்ணி போக முடியாது. அதனால வைகுண்டத்துக்கு அயோத்தியா கலங்கா பெருநகரம்னு பேரு. அதனால அந்த அயோத்தியாம் புரியும் பிரதிகதசி, அந்த அயோத்தியாங்கிற வைகுண்டத்துல இருக்கார். நான் பாபங்கள் ஆகிய அரக்கர்களை அழிக்கிறார். அபிஷேக ஜல ஆர்திர மூர்த்திகி, அவர் எப்படின்னா நம்மாழ்வாருடைய பாசுரம் என்னும் தீர்த்தத்தாலே திருமஞ்சனம் கண்டருள்கிறார் பெருமாள். ஏன்னா நம்மாழ்வாரே தீர்த்தங்களே என்று அவரே பாடியிருக்கிறார். அவர் பாசுரங்கள் எல்லாமே தீர்த்தம். அதனால் திருமஞ்சனம் செய்யப்பட்ட அபிஷேகம் ஜலார்த்த மூர்த்தேகே, அப்படி நம்மாழ்வார் பாசுரத்தாலே திருமஞ்சனம் கண்டருடைய பெருமாளுடைய அம்சே அவர் தோல்ல துவயா ஏவ, நம்மாழ்வாரே உம்மால் தான் வசுதா நிகிதா, வசுதான இங்க பூமியில் உள்ள ஜீவாத்மாக்கள்லாம் பெருமாளுடைய தோளை அணைத்து பெருமாளை தழுவக்கூடிய பாக்கியம். அதாவது இங்கேருந்து வைகுண்டம் போய் பெருமாள் தோளோடு தோளா நம்மளை அணைத்து மடியில உட்கார வச்சு அவர் தோளோடு அணைத்து உச்சி போந்து பாக்குறாரு இல்லையா. ஒவ்வொரு முக்தாத்மாவையும் இது பரியங்க வித்யான்னு கௌஷீத்தக்கு உபநிஷத் சொல்றது. ஜீவாத்மா வைகுண்டம் போனா அந்த ஜீவாத்மாவை மடியில உட்கார வச்சு தோளோடு தோள் அணைத்து எம்பெருமான் உச்சி போந்து பார்ப்பான்னு. அப்படி பெருமாளுடைய தோளோடு தோளாக ஒவ்வொரு ஜீவாத்மாவும் போய் சேர்றாருன்னா யாரால? துவயா ஏவ, நம்மாழ்வாரால தான். ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா நிஜேரிய சோபிகி, அவர் புகழ் நிறைந்த பாசுரங்களாலே. ஏன்னா திருவாய் மொழி இருக்கும், நம்மாழ்வார் புகழ் இருக்கும். குருகுரு சடகோப்பன், குருகுரு சடகோப்பன் அவர் திருநாமம், அவர் புகழ் அந்த பாசுரங்களிலே நிறைந்திருக்கு. அந்த பாசுரங்களாலே கஸ்தூரிகா இவ, கஸ்தூரி என்னும் வாசனை திரவியம் போலே யதார்கம் அதிவாசிய, ஜீவாத்மாக்களுக்கு பக்தி ஞானம்ங்கிற வாசனையை கொடுத்துட்டார் நம்மாழ்வார். அந்த வாசனையாலதான் அங்க போகும்போது இந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு மணக்கும்படி இருக்கார். அப்போ ஒருவேளை நம்மாழ்வார் மட்டும் பக்தி அந்த ஞானம் இந்த வாசனையை அவர் பாசுரத்தால கொடுக்கலன்னா வைகுண்டம் போற ஜீவாத்மாவும் பெருமாளே பார்த்துட்டு என்னடா வாசனையே இல்லாம ஜீவாத்மா வந்திருக்கேன்னு யோசிப்பான். அப்ப நம்ம கமகமன்னு பக்தி ஞானத்தோடு வைகுண்டம் போறோம்னா அது நம்மாழ்வாருடைய அனுகிரகம். எவ்வளவு ஃபிகரேட்டிவா ரசிச்சிருக்கார் பாருங்க சுவாமி தேசிகன். ஒரு ஜீவாத்மா மோட்சம் போறாருன்னா அப்கோர்ஸ் அந்த அளவுக்கு அந்த சரணாகதி பண்ணியிருக்கணும், அவளுக்கு அந்த பக்தி ஞானம்ங்கிறது எல்லாம் இருக்கணுங்கிறது ஒரு குணம். ஆனா சரணாகதி பண்ணவாளுக்கு எதுவுமே இல்லைனாலும் பெருமாள் மோட்சம் கொடுத்துருவார். ஏன்னா அங்க வரவாளுக்கு அந்த பக்தி ஞானம்ங்கிற நறுமணம் இருக்கணும் இல்லையா? அதை நமக்கு யார் கொடுக்கறா? நம்மாழ்வார் தான் தன்னுடைய பாசுரங்களாலே கஸ்தூரி என்னும் வாசனை திரவியம் போல ஜீவாத்மாவுக்கு யதார்த்தம் நமக்கு வகுத்த வாசனை எதுன்னா பக்தி ஞானம்ங்கிறது தான் நமக்கு தகுந்த வாசனை. அதை ஊட்டி நம்மளெல்லாம் வைகுண்டத்துக்கு அனுப்புறதுனாலதான் பெருமாள் இந்த ஜீவாத்மாவை தழுவும் போது அவருக்கு அந்த ஜீவாத்மா மனம் மிக்கதாக வாசனை உள்ள ஜீவாத்மாவா இருக்கு. இந்த ஜீவாத்மாவை போக்கியமாக எம்பெருமான் அனுபவிக்கிறான். அப்ப ஜீவாத்மாவை பெருமாளுக்கு போக்கியமாக்கி அங்க அனுப்புறவர் யாருன்னா நம்மாழ்வார். இப்ப கம்பாரிசன் பாருங்க, பாதுகா தேவி பூமியை ராமனிடம் சேர்த்தாள், நம்மாழ்வார் பூமியில் உள்ள ஜீவாத்மாக்களை எல்லாம் பெருமாள்கிட்ட சேர்க்கிறார். பாதுகா தேவி தன் புகழாகிய நறுமணத்தை கலந்து கஸ்தூரி போல ராமன் தோள்ல பூசினார், நம்மாழ்வார் தன் பாசுரங்களாலே பக்தி ஞானம் என்ற நறுமணத்தை கலந்து அப்படியே பெருமாளுக்கு ஒரு ஆபரணம் போல் இந்த ஜீவாத்மாக்களை பெருமாளோட சேர்க்கிறார். இப்போ பாதுகா தேவியின் புகழ்ங்கிற நறுமணம் இருக்கிறதுனால ராஜ்யம் ராமனுக்கு இனிக்கிறது, நம்மாழ்வார் அருளிய பக்திங்கிற நறுமணம் இருக்கிறதுனால இந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு இனிக்கிறான் என்பது தாத்பரியம். இப்படி ஐந்து பாசுரங்கள் வாயிலாக நம்மாழ்வார் பெருமையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப பாருங்க கன்க்ளூஷன், ஆரம்பிக்கும் போது 21, 22, 23, 24, 25 பாதுகையின் பெருமையை பார்த்தோம். பூர்த்தி பண்ணும் போது 21, 21வது பாசுரத்தின் வாயிலாக பெருமாள் திருவடிகளை பற்றிய நம்மாழ்வார் திருவடிகளே தஞ்சம் என்றுதான் ஆச்சாரியர்கள் காட்டினார்கள். அதனால நமக்கும் நம்மாழ்வார் திருவடிகள் தான் தஞ்சம், பெருமாள் திருவடிகளை விட ஆழ்வார் திருவடிகள் தான் தஞ்சம்னு 21வது ஸ்லோகத்தாலே புரிந்து கொண்டோம். 22வது ஸ்லோகத்தாலே நம்மாழ்வார்த்தேந்து பாசுரங்களாகிய பதத்தை பெற்று பரம பதமாகிய மோட்சத்தை நம்மாழ்வாருக்கு பெருமாள் கொடுத்தார்னு புரிஞ்சுட்டோம். 23வது பாசுரத்துல நம்மாழ்வார் திருவடி தோழல் போது மக்கள் எல்லாம் கண்ணீராலேயே பட்டாபிஷேகம் பண்ணாலும் புரிஞ்சுட்டோம். 24வது ஸ்லோகத்தாலே நம்மாழ்வாருடைய புகழ் மட்டுமே நிலைத்திருக்கட்டும், கண்ணீரும் சிரித்தாம்பு லோகத்துல இருந்தா போதும், தன் புகழ் கூட நிலைக்க வேண்டாம்னு பகவான் நினைச்சான், நாதமுனிகளுக்காகத்தான் அருளி செயலையே கொடுத்தான்னு புரிஞ்சுட்டோம். 25வது ஸ்லோகத்தாலே பக்தி மனத்தை கலந்து இந்த ஜீவாத்மாக்களை பெருமாள்கிட்ட சேர்ப்பவர் நம்மாழ்வார்னு புரிஞ்சுட்டோம். அப்படி பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கும் நம்மாழ்வாருக்கும் இந்த புகழை நமக்கு எடுத்துக்காட்டி பாதுகா சகசரம் பாடிய சுவாமி தேசிகன் திருவடிக்கும் பல்லாண்டு பாடி இத்தோடு இந்த செஷனை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.